श्रीमान् वेङ्कटनाथार्य कवितासिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि। श्रीमते बकलभूषण महादेशिकाय नमः। श्री नम्माழ்வார் பற்றியும் அவரை சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை பற்றியும் சுவாமி தேசிகன் ஸ்ரீ நம்மாழ்வாரை பற்றி எப்படி நம்மாழ்வாரை சுவாமி தேசிகன் பண்ணுகிறார் அப்படிங்கிறத பற்றி நாலு வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லவே அதை ஞாபகம். இது சுவாமி நம்மாழ்வார், சுவாமி தேசிகன், இவங்க ரெண்டு பேருமே நித்தியஸ்வரிகள். அதாவது ஒருத்தர் கௌஸ்தபத்துடைய அவதாரம், கௌஸ்துப மணியாக அவதரிக்கிறவர். அது மொத்தம் இல்லாம சர்வ கூடஸ்தர், சம்சார கூடஸ்தர் அப்படி இருந்து இருக்கிறவர். இவ்வளவு கண்டையுடைய அவதாரம். ஒரு கௌஸ்துபம்னா என்ன அர்த்தம்? ஒரு ரத்தம், ஒரு மணி. அது என்ன பண்ணும்? தன்னுடைய பிரகாசத்தினால அந்தகாரத்தை எல்லாம் போக்கு வச்சிடும். இருக்கு இப்படிப்பட்ட இருக்கு ஞானாந்தகாரம். ஞானத்துக்கு ஒரு இருட்டு வந்துருச்சுன்னு அந்த இருட்டை தன்னுடைய பிரகாசத்தினால அத்தனையும் போக்கடிச்சிடும். இதுதான் பராகுஷன் என்கிற இந்த கௌஸ்தபனிஸ்தானியரான நம்மாழ்வாருடைய ரூபம். அவன் சேர்த்திக்கணும் கண்டாவதான. கண்டை என்ன பண்ணும்? ஆத்மாத்மந்து தேவானாம் கமனாத்மந்து ரக்ஷசாம் அப்படிங்கிறான். இந்த கண்டா நாமம் இருக்கு, அது என்ன பண்ணும்னா தேவதைகள்லாம் வாங்குவோம்னு கூப்பிடுமா, அதே அசுரவர்க்கெல்லாம் போயிடுங்கன்னு துணைச்சிடுமா. அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் வந்து கண்டாவதாரமாயிருந்து பர்வத போர் பண்ணி எல்லாரையும் ஜெயித்த கவி தாட்சிக சிம்மம், வாசி சிம்மம், கவிவாதி சிம்மம் அப்படின்னா இவருக்கு தானா. அவருக்கு பராங்குஷன் அப்படின்னு பேர். பராங்குஷார் பெரிய அந்த மதம் பிடிச்ச யானை. அந்த யானைகள் எல்லாம் அடக்கிறதுக்கு போதுதான் அங்குசம் தானே உபயோகப்படுத்திப்பா. இவரே அங்குசமா மாறிச்சு. அங்குசங்கிறது கருவியா இருக்கும். ஆனால் நம்மளோட தானே அங்குசமா மாறி அனைத்து மதத்தையும் துரத்தி அடிச்சுட்டார். என்ன சாக்கிய பேய்கள் அந்த மாதிரி யாரார் என்ன என்ன இதோ அவஸ்தா இருக்காளோ அவன் அத்தனை பேரையும் அடிக்கிறதுல நம்ம நம்மாழ்வார் அப்படிப்பட்டவர். அவர் போட்ட வழியில தான் நாம எல்லாரும் போயிருக்கோம். சொன்னது சொடகோபன் அருள்நாளே திருவண்ணாளில் பாதத்தில் தம் திருவடி திருவடியில அவர் தலையை வச்சுட்டோம். எப்படி வச்சோம்னாக்கா சொடகோபன் அருள்நாளே. நம்மளுடைய அனுகிரகம் இல்லைன்னு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இதற்காக என்ன வேணும்? தேசிகன் நம்மளுடைய வழியிலேயே வந்து அவர் சொன்னதையே கேட்டு திருமாவுடைய திருவடியில தன்னுடைய தலையை வச்சுட்டார். அதாவது தவறஞ்சுட்டார். அவர்தான் முதல் பாசத்திலேயே சொல்லிட்டேன், முதல் பாசத்திலேயே திருப்படி அடைஞ்சிடும் அப்படின்னுட்டார். அங்கிருந்து அவர் சொல்லிட்டே போறார். ஆழ்வார் எங்கேயுமே கொடுக்கல. எல்லா இடத்துலையும் நம்ம ஆழ்வார் தைக்கும்போது எல்லா இடத்துலையுமே சரணாகதியை காமிச்சு கொடுத்துன்னு போறார். சரணாகதி ரட்சகன்றது திருவான். அந்த சரணாகதியை ஸ்தாபித்தது உபனிஷத்து, சரணாகதியை ஸ்தாபித்தது பஞ்சரத்ன ஆகமம், சரணாகதியை ஸ்தாபித்தது ஸ்ரீமத் ராமாயணம், சரணாகதியை ஸ்தாபித்தது ஸ்ரீ மகாபாரதம், பகவத்கீதை. நடுவில் அதன் பிறகு நம்மாழ்வார் சாதித்தார், எந்தமானவர் சாதித்து கொடுத்தார். கடைசியில சுவாமி தேசிகன் அதுக்கு நிஷ்கண்டமா எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் அழகாக சரணாகதியை சாதித்து கொடுத்தார். ஆக இது வந்து வேதமார்க்கம். இதனாலதான் நம்மாழ்வார பிரபன்ன ஜன சந்தான கூடஸ்தர் நம்ம சொல்றோம். பிரபன்ன ஜன சந்தானம் அதனுடைய சொந்தத்தை எப்பொழிக்கும் சரணாகதி பண்றவர்கள்லாம் கூடஸ்தர். கூடம்னா என்ன அர்த்தம்? இரும்புன்னு அர்த்தம். இரும்பு மாதிரி நிக்கிறார் அவர். சேமா சரணாகதியை பகிட்டு நிக்கிறார். நம்ம சம்பிரதாயத்தெல்லாம் சொல்வா அத்தியாபகாய் அத்தியாபகாய். அத்தியாபகால்னா என்ன அர்த்தம்? பிரபந்தகாராளுக்கு அத்தியாபகான்னு பேரு, வேதகோட்டிக்காராளுக்கு அத்தியதாக்கான்னு பேர். ஏற்கனவே சொல்லப்போனோம். அத்தியாபகால்னா என்ன அர்த்தம்? ஆழ்வார்ஷிய சுத்திகள்லாம் பக்தியினால வந்தது. பக்தியினால வந்ததுனால அவ நமக்குலாம் பாடம் சொல்லி கொடுக்குறா. ஏகோடி முன்னாடி போறா, இங்க பாருங்கோ நாங்க இந்த பாசுரத்தை சொன்னோம், பக்தியினால வந்து இந்த பாசுரத்தை நாங்க பெருமாள் திருவடி வரத்தை சமர்ப்பிக்கிறோம் கோஷ்டியோட. அப்படி சொன்னதுனால திரும்ப சாட்சாத்கரிச்சிட்டோம், நேரா பார்த்துட்டோம். அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணுங்கோன்னுட்டு நமக்கு பாடம் சொல்லிட்டு போற அத்தியாபகர் தெய்வகுணம் பண்ணிட்டு முதல்ல போறாவா. இதான் பிரபந்த கோஷத்தினுடைய வழிபாடுமே. அது மாதிரி வேத கோஷம்ன்றது அத்தியத்தாட்கள் அவ இன்னும் ஆசன் இருக்கா, தெய்வத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியலாவா. அதனால ஏன்னா மனசாக அப்படிங்கிறது அபூமியோ வான் மனசையோ அபூமிகி அப்படிங்கிற வேதாந்த தெய்வத்துல எம்பெருமானார். வாக்கு மனசு அதுக்கெல்லாம் விஷயமே இல்லை. இவன் வேற எதுக்கு விஷயம் தெரியுமோ? நரஜன திசாம் பூமிகி அப்படிங்கிற நரஜன திசாம் சேவிக்கிறவர்களுக்காலே அவனுக்கெல்லாம் விஷயம். அந்த மாதிரியாக எம்பெருமான் பெருமாள் என்ன பண்றாங்கனாக்கா பக்திக்கு வணங்கிடுறான். அந்த பக்தியை அவனுக்கு காமிச்சு கொடுத்தவர், அதை சாதகமாகவும் காமிச்சு கொடுத்தவர், அதை சாத்தியமாக. சாத்தியம்னா என்ன அர்த்தம்? பல தசைன்னு அர்த்தம். நம்மளாம் சரணாகதார் சரணாகதால போயிடுவே, பிரபன்னாலா போயிடுவே. நாம பண்ற பக்தி இருக்கு, கோயிலுக்கு பெருமாள் சொல்லிக்கிறோம், பெருமாளுக்கு பயம் பண்றோம், பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றோம், பெருமாளுக்கு தலைகள் விடுறோம், புஷ்பம் வாங்கி தரோம், எத்தனையோ நம்மளால முடிஞ்சதை ஏதோ பண்றோம். பெருமாளுக்கு போயிட்டு வரவே, கோயிலுக்கு போயிட்டு வரவே வெளியே வைக்கிறேமாச்சு. அதன் பிறகு இதெல்லாம் இவைகள் அத்தனையுமே பல தசை சாத்திய பக்தியை தேர்ந்தெடுத்து சாதன பக்தின்னா பக்தி யோகம். இதை ரெண்டுத்தையுமே காமிச்சு கொடுத்தவர் நம்மாழ்வார். அதனால பிரபன்ன தினசம்ஸ்தான கொடுத்தார். திருப்பதி ஒரு சுவாமி இருக்கார், அவர் சொன்னார், எதுக்கு நீங்க பிரபன்ன தினசம்ஸ்தான கொடுத்தார் நீங்க வைதிக ஜனசம்ஸ்தான கொடுத்தார் சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏன் தெரியுமோ? இந்த பக்தியோ அல்லது சரணாகதியோ இதெல்லாம் வந்து வேதத்துல சொல்லப்பட்டது தானே, அதுதானே அவரை பற்றி காமிச்சார். அதனால வைதிக ஜனசம்ஸ்தான கொடுத்தார் நம்மாழ்வார். பிரபந்த ஜன பிரபத்தின்றதே வைதிகம். அதுக்கு நீங்க எதவானாலும் சரி யாகம் பண்றதை பத்தி அவர் சொல்றீங்க, எத்தனையோ பாசுரங்கள்ல யாகத்தெல்லாம் பத்தி சொல்றீங்க, ஹோமங்களை பத்தி சொல்றீங்க. 3000 சிவவிஷ்ணுவால் இருந்து ஆராதனம் பண்றாளாம். எப்படி யாகத்தோட ஆராதனம் பண்றாளாம், அந்த புகை அப்படியே கிளம்புறதான். அந்த புகை தான் நமக்கு லோகத்தான் சுபிக்ஷமா வச்சுருக்கு. எத்த இடத்த சொல்றேன் நம்ம இப்ப யாகத்தையும் ஹோமத்தையும் சக்தியையும் பிரபத்தையையும் அனைத்தையும் சேர்த்து 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 அற்புதமாக சக்தி அப்படி சாத்தியதாக அவர் வைதிக சொந்த கூட்டத்தான் என்ன தப்பு? அந்த சுவாமி கேட்ட. அதனால இவர் பிரபந்தன சொந்த கூடத்தான் இருக்கிறார். அந்த அம்மாவர்கள் சாதித்த விஷயத்தை வச்சிருந்துதான் எந்திரமான சரணாகதி விஷயத்தை சாதிச்சார். அதை எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்ரீ பஞ்சராத்திர மந்திரையும் மனுஷத்துவம் அழுவல் ஸ்ரீபத்திகளும் சுவாமி எந்திரமானாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சின்னதாச்சு தொடர்ச்சியாக அற்புதமா ஆராய்ந்து நமக்கு சரணாகதி சாஸ்திரத்தை பற்றி பெரிய கிரந்தம் சிவ கிரகத்தை தெரிவித்தாரம். அதுல படித்தவர் சுவாமி தேசிகன். ஆக நம் ஆச்சாரியாருடைய கதி இருக்கு பாருங்கோ, ஒரே கதி. என்ன கதி? எதிலேயே மாற மாட்டார். இதுதான் சம்பிரதாயம். தாயம் பிரதாயம் சம்பிரதாயம். தாயம்னா சொத்து, பிரதாயம்னா விசேஷமான சொத்து. என்னது? ஞானம். அந்த விசேஷமான ஞானம் எது? சம்பிரதாயம். ஒரான் வழிவந்த தாயம், ஒரான் வழிவந்த அற்புதமான ஞானம். அந்த ஞானத்துல இப்படியோ அப்படியோ ஒரு மாறுதலும் இருக்காது. சிவன் நாராயணே பரதேகத்தை அதுல நமக்கு வேறுபாடே கிடையாது. நம்ம மதத்துல பெருமாள் சரணடைவதே உயர்வை, அதுலயும் நமக்கு எதுவுமே வேறுபாடு கிடையாது. அத மாதிரி பெருமாளை போய் பரமபதத்தை அனுபவிக்கிறதுன்னு இருக்கு, அதுலேயும் நமக்கு இதுதான் நமக்கு பிராபியம். அதுலேயும் நமக்கு எதுவுமே இல்லை, வேறுபாடுன்றதே கிடையாது. அப்படிப்பட்ட சம்பிரதாயம் இதை வரிசையா காப்பாத்தினார் ஆச்சாரியாரு. இன்னும் பரியந்தம் அந்த சம்பிரதாயமானது உருந்து விட்டு பிரகாசிக்கிறது. இதுதான் நம்ம ஆச்சாரியார். நம்ம அதனாலதான் நம்மாழ்வாருக்கு பெரிய இடம் கொடுக்கணும். நம்ம நம்மாழ்வாருக்கு அப்புறம் ஆச்சாரியாலே இல்லையான்னா ஆனா 4 வகைகள் தான். ஏன்னா இவனோட செய்யல சாட்சாத் தெரிச்சுட்டார். அதனால ஆச்சாரியர் அவர் ஆயிட்டு நம்மாழ்வார் அவர் சொன்னாலேயே நாம் போயிட்டு இருக்கோம். அப்படி போறதுனால இது சாமான்யமான சம்பிரதாயம் இல்லை, அற்புதமான விசேடமான ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துக்கெல்லாம் அடிமுறைட்டவர் நம்ம நம்மாழ்வார். நம் ஆழ்வார். என்ன நம் ஆழ்வார்? எல்லாருமே ஆழ்வார். ஆழ்வார்னு என்ன அர்த்தம்? ஆழ்ந்தவர்கள். பக்தியில ஆழ்ந்தவர்கள். அப்படியே ஆழங்கான போயிட்டாவா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் இதோதிதம் அப்படிங்கிற சாஸ்திர பக்தர் சேங்கராச்சாரியார் ரிஷிம் ஜுஷாமகே ரிஷிம் ஜுஷாமகி ரிஷி யாரு இந்த நம்மாழ்வார் அந்த ரிஷியை பார்த்து ஆனந்தப்படுறோம். ஏன் தெரியுமா கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமிக நமக்கெல்லாம் என்ன திருஷ்டை இப்படி என்ன சாப்பிடணும் என்ன திருத்தம் எதை சுகத்தை அனுபவிக்கணும் அதெல்லாம் நமக்கு வெறி போயின்றே இருக்கு திருஷ்ண. ஆனா நம்மாழ்வாருக்கோ கிருஷ்ண கிருஷ்ணையிலேயே போயின்னு இருக்கு. கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண தத்துவம் இருக்கு அந்த தத்துவத்தையே அவருடைய மனசுல எடுத்துக்கொள். அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் பொறத்துறதுக்கு இத்தனை நாள் முன்னாடிதான் அவர் அவதரிச்சது அவதார சமாப்தியாச்சு கிருஷ்ணனுக்கு கேட்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுறேனா யாரு நம்மாழ்வார். அந்த மாதிரியா கிருஷ்ணன் கிட்டையே அவர் வந்து நிறைய எல்லாத்தையும் பாடினாலும் கிருஷ்ணனை பத்தி பாடுறதும் பாரியம் கிருஷ்ணனை பத்தி பாடுறதுனால கிருஷ்ண தத்துவமாக எழுந்துரைக்கிறவர் நம்மாழ்வார். அப்படி ஆழ்ந்தாழ்பட்டவர் பகவானுடைய சுரூபம் ரூபம் விபவம் குணம் விபூதி ஐஸ்வர்யம் ரத்தில அவன் திருவடி எல்லாத்திலையும் இந்த நம்மாழ்வாருக்கு அப்படி ஆழந்தாழ்பட்டவர். அதனாலதான் அத்தனை அழுவாய்கள் இருந்தாலும் இவர் அவையவை மீது எல்லாரையும் அவயவங்களா நாம சொல்றோம். இதற்கு முன்னாடியும் அவதரித்து ஆழ்வார்கள் இதற்கு பின்னாடியும் அவதரித்து ஆழ்வார்கள். ஆனாலும் கூட இவர் தான் மத்தியமணி நியாயம்னுவா நம்ம சாஸ்திரங்கள்ல. மத்தியமணி நியாயம்னு என்ன அர்த்தம் ஒரு ஹாரம் இருக்கும் அந்த ஹாரத்துல நடுவுல அழகான ஒரு மணியை வச்சுக்குவோம் ரத்தனம். அந்த ரத்தம் என்ன பண்ணோம்னாக்கா நடுவுல இருந்து இந்த பக்கத்துக்கும் அழகு சேர்க்கும் அந்த பக்கத்துக்கும் அழகு சேர்க்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது மத்தியமணி. அது மாதிரியாக அத்தனை ஆழ்வார்களுக்கும் நடுநாயகமாக இவர் எழுந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் பாடினது 1000 திட்டம் இது 1102 திருவாயுடைய பாசனம் இது நவமேற் சாரமானது. தேசிகன் எடுத்தவனே கொண்டாடுற 3வது ஸ்லோகத்துல ஆம்நாயானாம் பிரகதிமபதாம் சமிதாம் திருஷ்டவந்தம் திருஷ்டவந்தம் தேசிகன் பதப்பிரயோகங்கள்ல பார்க்கணும். கிருதவந்தம் சொல்ற திருஷ்டவந்தம் சொல்றார். கிருதவந்தா என்ன அர்த்தம் நம்மாழ்வார் அனுகிரகிச்ச பங்கினு அர்த்தம். கிருஷ்ணவந்தன் எப்படி சம்ஸ்கிருத வேதமானது நித்தியமோ அனாதியோ அந்த மாதிரி இது கூட அனாதியானது. இதை பார்த்துதான் நம்ம கொடுத்துருக்க அவர் என்ன புதுசா கரெக்டு தான் நினைக்காதீங்கோ பார்த்து அனுகிரகிச்சிருக்க. நம்ம சந்தியாவனம் பண்ணிச்ச இதெல்லாம் சொல்லுவோம் ஆசன மந்திரத்திய புதிவியா ரிஷி சுவந்தா தேவி காயத்ரி சந்தா அப்படிலாம் சொல்றோம். ரிஷிகள்லாம் சொல்லுவோம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ரிஷிகளை சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த இது இருக்கே பாசுரம் இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த ஸ்லோகங்கள் இந்த பாசுரங்கள்லாம் திருவாவணி பாசுரங்களையும் அது ஒரு வேதத்தினுடைய இன்னொரு மாதகையாம். மாதகைன்னா என்ன அர்த்தம் மூலப்பிரதின்னு அர்த்தம். வேதம் நம்ம வடமொழி வேதத்தோட எக்கச்சக்கமா இருக்கு சம்ஸ்கிருதத்துல வேத பாகங்கள் வேத பாட்டைகள். அத மாதிரி இது ஒரு திராவிட வேதம். இது வர்ணஸ்தோமையே பிரகடசுமனோ வாசனாம் உத்வந்தி ஆம்நாயானாம் பிரகடிமபராம் சந்தாம் திருஷ்டவந்தாம் அப்படிங்கிற சுவாமி எழுதிக்கணும். வேதங்களோட பிரகிருதி மபரம் இன்னொரு பிரகிருதிய பிரகிருதினா அர்த்தம் மூல பாகம்னு அர்த்தம். அதை இன்னொன்னு இவர் கண்டுபிடிச்சிட்டாரு இன்னொன்னு இவர் கண்டுபிடிச்சு அவர் சொல்றாரு அப்படிப்பட்டவர். அதனாலதான் நாதமணி காலத்துல தேவகானம் மனுஷகானம்னுட்டு 2 விதமா பிரித்து உபதேச தேவகானம் எடுத்து மனுஷகானம் வந்து இருக்கிறாருக்கு. அதனால அந்த மாதிரியாக இந்த வேதம் இதை அனுபவித்தவர் நம்முடைய நம்மாழ்வார். அக்கறதீரை முடிக்கிறார் இது எதிராக சூக்தி தைத்திய முகுந்தத்திய பாதுகாயுகலி ததுபயதனாக அப்படிங்கிறார். ததுபயதனா அது 2 தான் எங்களுக்கு ஐஸ்வர்யம். பிரகிருதி அபராம் சம்விதாம் வெட்டவந்தம் பிரகிருதி வேதத்திற்கு ஒரு மூலபாகம் மூலபாகத்தோ இவர் நேர பார்த்துட்டு அதனால்தான் கடைசியில சுவாமி சாய்க்கிறார் தைத்தி எதிராக சூக்தி தைத்தி முகுந்தசிய பாதுகாயுகலி ததுபயதனா அப்படிங்கிறார். ஜெயதி எதிராஜ சூக்தி எந்திரமகனார் சாய்ச்சதெல்லாம் வடமொழி வேதத்தான சக்தி. ஜெயந்தி முகுந்தசிய பாதுகாயுகலி பாதுகை என்ன யாரு இந்த நம்மாழ்வார் தான். இவர் தான் பதுகையே. ஆதரனாக இந்த பதக்கம் என்ற பேரே பதுகைக்கான பேரு. நம்ம நிச்சயப்படி நம்ம சுடாரி சாத்திக்கிறோம். சுடாரியில பாருங்கோ ரெண்டு திருவடி இருக்கும், ரெண்டு திருவடி இருக்கும். அந்த திருவடி தான் நம்மளால வர இருந்து இருக்கேன். அதனால பதுகைய தனாக இந்த சம்ஸ்கிருத வேதமும் தமிழ் வேதமும் இது ரெண்டும் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யமே. வேற ஐஸ்வர்யம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் அனுபவிக்கிறோமே அதுவே போரும் நமக்கு அப்படின்னுட்டு ததுபை தனா தனாக திரிவேதின் அவன் ஜெயந்தோ ஜெயந்தி பவி சொந்தா. இந்த சாதுக்கள்லாம் ஜெயிக்கிறது எப்படின்னாக்கா இந்த இந்த ரெண்டு வேதத்தை வச்சுட்டுதான், ரெண்டு வேதம் இருக்கவே தான் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஒன்று பக்தியினால ஜெயிக்கிறோம், இன்னொன்று வாதத்தினால ஜெயிக்கிறோம். பக்தியினால ஜெயிக்கிறதுல வாதம் வேண்டாம், வாதத்தினால ஜெயிக்கிறதுக்கு பக்தி வேண்டாம். கிருஷ்ணதர்ஷ்னாதத்துவம், கிருஷ்ணதர்ஷ்னாதத்துவத்துல பக்தி தான் முக்கியம். தேசிகன் அப்பீரமாகத்துல சேர்க்கிற சொந்த மண்டல வேதியர் வாழவே சூய தென்மறை வல்லவர் வாழவே அப்படிங்கிற தொண்ட மண்டல வேதியர். இந்த தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய வேதியர்கள்லாம் இருக்கிறது வேதாத்தியானம் பண்ணவாள்லாம் அவள்லாம் எப்பொழுதும் வாழணும். அது மாதிரி தூய தென்மறை வல்லவர், அந்த பதம் பார்க்கணும். தூய தென்மறை, தூய தென்மறைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வேதத்திலேயாவது முருகன் சிவன் சக்தி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் தோன்றிடும், தெரியும். விபரீதமான அர்த்தங்கள்லாம் தோணலாம், சந்தேகம் வரலாம். ஆனால் நம்முடைய ஆழ்வார் சிந்தூர்த்திகள் இருக்கு, அதை எங்கேயுமே ஒரு சந்தேகம் கூட வராது, ஒரு சந்தேகம் கூட வராது. தூய தென்மறை சிவன் நாராயணனே தேவதை, சிவன் நாராயணனை காட்டில வேற தேவதையே கிடையாது அப்படின்னு சாதிக்கிறதுலயே நம்முடைய தூய தென்மறை இருக்கிறது. திருக்குறள் கேட்பார் தொண்ட மண்டல வேதியர் வாழ்வேன்னு விட்டுட்டு தேசிகன் நீதி மண்டலத்தில் இருக்கிற வேதியர்கள்லாம் நாங்கெல்லாம் வாழக்கூடாதா அப்படின்னு விட்டோம். அப்படி திருவள்ளம் இல்லை. இந்த பக்கம் ஏதாவது என்னோட சேகரமா இருக்கு. தேவைப்பொருள் ரெண்டு பேரையும் அனுபவிக்கிற ரோழியோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு அடிச்சுட்டு அற்புதமா அனுபவிக்கிற பெருமாள், அது ஒரு ஆனந்தம். அதை வச்சு சொன்னதை வறுத்து ஏதாவது தன்னுடைய பிறந்த வீடுன்ற ஜனனி ஜென்மபூமி சொர்க்காதடி கிடையாது. அதனால இந்த ஊரை ஏற்றமா சொல்லிவிட்டேன், அது போகட்டும். அதனால சூரிய தென்மறைங்கிறது நம்ம ஆழ்வார்ஷி சுக்திகளுக்கே அது பிரசித்தமாக வரும். ஆழ்வார்ஷி சுக்திகள் காட்டம் நமக்கு வசந்தது எதுவுமே கிடையாது. அதுதான் நமக்கு எல்லா வழியும் காமிச்சு கொடுக்கும், சுத்த தத்துவத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கும். சுவாமி அர்த்த பத்திரிகாதிகாரம் ஸ்ரீமதி சேவிக்கிறவாள்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்போம். எப்படி தெரிஞ்சிருப்போம் அப்படின்னாக்கா சிவன் நாராயணனே பரதேவதை அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். அந்த பரதேவத்தை எப்படி யார் காமிச்சா? வேதம் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுச்சு. வேதத்துல வச்சு சாதிக்கணும்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லாத்தையும் சமரசப்படுத்தணும், நீதி சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் சமன்வயப்படுத்தணும். ருத்ரன் இருக்கே ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல பிரம்மான் இருக்கே, இன்னொரு இடத்துல இந்திரன் இருக்கே, இன்னொரு இடத்துல சக்தி இருக்கேன்னு கேள்வி வரும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆனால் நம்ம பாசனங்களை வச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த ஒரு கஷ்டமே கிடையாது, அந்த ஒரு கஷ்டமே கிடையாது. பரதேவத்தை தான் நமக்கு முக்கியம். லோகத்துல எது பரதேவதை அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சு விட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் இது எல்லாரையும் பேசிடுவான். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு பராவர தத்துவத்துல நல்ல புத்தி இருக்கணும். வசிஷ்டருக்கு வசிஷ்டர்கிட்ட இருந்து பராசர இது வாங்கிட்டான அனுகிரகம் புலசி வசிஷ்ட வரலத்த பரப்பிரசாதத்த பரதேவதா பாரமாத்திய அப்படின்னு அவருக்கு விசேஷம் போடுறோம். பரதத்துவத்தெல்லாம் தெரிஞ்சுட்டார் யாரு? பராசரர். ஏன்னா பரதத்துவத்தில் அவருக்கு நிஷ்டை இருந்ததுனால்தான் அவரால் எல்லாத்திலையும் ஜெயிக்க முடிஞ்சது. அது இல்லைன்னாக்கா நம்மளால ஜெயிக்கவே முடியாது, நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அதனால சொல்றேன் நம்ம தேசிகன் இதான் வேதம் சொல்லெடுத்து நாராயணா பிரம்மா ஜாயதே எப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வருது. அதனால சரியா போயிடுறது. ஆனாலும் கூட சந்தேகம் வந்துடும், அந்த நாராயணன் யாரு? ஏன் அவன் தான் சிவனா இருக்கட்டுமே, சிவன் கூட நாராயணன் பேர் சொல்லாமே. ஆனால் அப்படி ஈஸ்வரன் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறான். தகவல் கிருஷ்ண சகோதரன் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் சேவரமாக்கணும்னு பார்த்துக்கிறோம். ஆனால் அவரால் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு இந்த நாராயணா நான் இருக்கு பாருங்க, அது எங்க வரும்னா பதசத்து சொல்றதுதான் வருமா, ஸ்வரம் வந்து அடிச்சு கொடுக்கும். அதனால நாராயண நாராயண சுத்தமானது எல்லாரையும் ஜெயிச்சு விட்டு நகாரம் வந்து என்னை படிச்சு விட்டு அப்படின்னு நேரம் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சுட்டேன். அந்த நாராயண சப்தத்துல மாத்திரம் என்னால் நிக்க முடியல, நாராயணத்தை என்னால் நடிக்க முடியல அப்படிங்கிற சங்கராச்சாரியர் விஷ்ணு சகஸ்ரநாம வியாக்கியானம் என்ன அவர் என்ன பண்றாருனாக்கா ஒரு அதிகரணம் நம்ம ரெண்டாம் பாதம் இருக்கு, அதிகரணம் சொல்ற ரெண்டாம் பாதம் பாதம் அதை கடைசி அதிகரணத்துக்கு அர்த்தம் பண்ணிடுவாரு. அது பண்ணுவாரு இது பாகவதா பாகவதம் எல்லாம் சொல்றான்னு ஆரம்பிக்கிறார். அது அவர் சொல்ற நாராயணையே பிரகிருதி உபாதான் நிமித்தஞ்ச அப்படிங்கிறார். நாராயணனே பிரகிருதி நிமித்தம் சொல்றார், அதை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறார் அவர். ஏன்னா நாராயணன் நான் சொல்றது என்ன நாராயணன், சாட்சாத் லக்ஷ்மி நாராயணன் விராட்சியினுடைய பதி சுயப்பதியா கூட்டிய பிரமாணம் நாம சொல்லிட்டு நாராயணன் அந்த நாராயணனை அவர் சொல்லிட்டார், அந்த நாராயணனை அவர் சொல்லிட்டார். அதனால இந்த பரதம் தோன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த நாராயணத்தை அவரால் ஜெயிக்க முடியல அப்படியே விஷயம் சங்கராச்சார் அப்படியே அவர் சொல்லிட்டார். நாராயண சுத்தமானது சாட்சாத் பரம் பொருளான எபரவான் சொல்லும் அப்படின்னு. இவ்வாறும் பல புராணங்கள் இதிகாசங்கள் வேத வாக்கியங்கள் அனைத்தையும் வச்சுட்டு அடிக்கிறார். நம்மாழ்வார் சொல்ற ஒன்றும் தெய்வம் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான் முகன் தன்னொரு தேவரூர் உயிர் உடைத்தான் குன்றம் போல் மணிவான நீர் திருக்குறுகூறதனுள் நின்றவாறு திறவன் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே மற்ற தெய்வம் நாடுகிறே. இவன் இருக்கான் ஆதிப்பிரான் இருக்க, ஆதிப்பிரான் அவருடைய அவதாரஸ்தலம் ஆதிப்பிரான் அந்த பிரமாண கட்சியில ஆதி ஒழியும். ஆதி என்ன அர்த்தம், எல்லா காரணமா இருக்கிறவன் அர்த்தம். ஆத்தியதை இது ஆதின்னு நம்ம உற்பத்தி சொல்றோம், அதாவது எல்லாத்தையும் சௌகரிய பிரமாணம், அதாவது சம்ஹாரம் பிரளயம், பிரளயம் பண்றதுனால எல்லா காரணமும் பகவான் நாராயணன். அவன் இருக்கிற சமயத்துல அவனை விட்டுட்டு மற்ற தெய்வம் நாடுகிறே நீதி தேவதைகள்கிட்ட ஓடுறீங்களே இது நியாயமா, நீதி தேவதைகள்கிட்ட போய் போறீங்களே அப்படின்னு நம்மாழ்வார் கேட்கிறார். அதுவும் ஒன்றும் தேவம் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று எதுவுமே இல்லை சதேவகம் ஏதமகராசி ஏகமேவாத்விதீயம் இதுதான் இது. அந்த சமயத்துல இவன் தான் எந்தவன் தான் என்ன பண்ணான் தெரியுமா, இதை மாதிரி பண்ணான். எப்படி என்ன பண்ணான் அப்படின்னு நான் முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். நான்முகன் தன்னோடு, நான்முகன் என்ன அவனோட கூட தேவர்கள் என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சங்கள் என்ன மனுஷியர்கள் என்ன தாவரங்கள் மிருகங்கள் அனைத்தையும் படைச்சுட்டான். அப்படி படைச்சுட்டான் இவன். ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தியாகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருகாகி நாகமேறி நடுக்கடல் தீன்ற நாராயணனே அப்படிங்கிறார். அந்த நாராயணன் தான் இங்க படிச்சான். எப்படி இதுதான் சிருஷ்டி, சிருஷ்டி பண்றவன் யார், சர்வ ஜெகத்காரணம், சர்வ காரணத்துவம் எதுவோ சர்வ காரணத்துவம் எதுக்கு இருக்கோ அதுதான பரபிரம்மம், அது நாராயணன் அப்படின்னு சொல்ற. சுவாமி தேசிகன் இதை பார்த்த சிஷ்டஸ்திதி பிரதய விப்ரமணாட்டிகாயாம் ஷவித வேஷ பரிகிரகம் தாம் சம்பாவயந்தி கரிசு ஹிருதயேன கரீச தன்யாக சம்சாரவாரிணி சந்தரணிக போகம். இவரே சிருஷ்டி சதி பிரளயம் முதலான ஒரு நாடகம். அந்த நாடகத்தை நீ பல விஷயம் போட்டு வந்துருந்த உன்னை பார்த்துட்டு உடனே எல்லாரும் தெரிஞ்சுடா தன்யா அவள் தன்யா தேவப்பிரமான பார்த்து சொல்றேன். பிரமாணம் எல்லா பிரமாணையும் பார்த்துதான் இது பிரமாண பார்த்து சொல்ற என்னப்பா என்ன தெரியுமா எல்லாம் தனியாலாம் நினைக்கிறான் உன்ன, நீ அனைத்து உலகத்துக்கும் நீ காரணமா இருக்கிறியோ அதனால மோட்ச காரணமும் நீ தான், அனைத்து லோகத்துக்கும் நீ தான் காரணம், அப்படின்னா மோட்சத்துக்கும் நீ தான் காரணம். சம்சார வாரிநிதி சம்சாரமாகிய சாகரம், அந்த சாகரத்தை கடக்கிறதுக்கு நீ தான். எப்படியான அனைத்து காரணங்களாக நீ இருக்கிறாயோ நாராயணா, வேற நாராயணா ஒன்ன மாதிரியே வேற யாரும் கிடையாது. அதான் நம்மாழ்வார் சொன்னார். அவர் சொன்னதான் சுவாமி தேசிகன் கேட்கிறார். சுவாமி தேசிகன் கேட்கிறது இதுதான் பரதேவதா பரமார்த்தம்ன்றது. பரதேவதா பரமார்த்தம் உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஸ்லோகம். அதிகாரசாராவில் 3வது அத்தியாயத்தில் வரப்போகுது. ரகசியத்தினை சாரத்தில் பரதேவதா பரமார்த்தியாத்தியாசம் சொல்கிறார் சுவாமி. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் சமதிகத துல்யதைக்கியம் திரயாணாம் अन्यत्रैश्वर्यम् इत्यादि अनिगुणफनितिः आद्रियन्ते न संसारः त्रयन्तैः एककण्ठैः तदनुगुण मनुजासमुख्योक्तिस्ते श्रीमान् नारायणो नः पतिरखिलतनुः मुक्तितो मुक्तबोध्यः அழ்வார் சக்கிரத அழகே இங்க சொல்றார். சில பேர் ஏகமூர்த்தின்னா வாஸ்தவம் தான் ஆத்மைக்கியம். அது எப்படி இருந்தது? ஒன்னா சேர்ந்து இருந்தது. தேவதைக்கியம் வாஸ்தவம் தான். தேவதைக்கியம் இருக்கு. எப்படி எல்லாத்துக்கும் என் பெருமான் அந்தர்யாமையா இருக்கான். அதனால தேவதைக்கியம் வந்தது. நீ சொன்ன மாதிரி பெருமானே தேவதை இல்லை, சுத்த தேவதைகள் வேற, பரதேவதை வேற. அது மாதிரி திரிக சமதிக தான் நம்ம சொல்றா. 300 மேம்பட்டவன். அது மாதிரி துல்லிய தைக்கியம். துல்லியதா 3 பேருக்கும் துல்லியமான பலம். எப்படின்னா பிரயாணம் அந்நித்திர ஐஸ்வர்யம் அப்படின்னு அவர் சொல்றார். இதெல்லாம் அனுகூட பணிக்கு நிபுணமான வார்த்தைகள் இல்லை. அத ஆத்ரியந்தே சந்தக அந்த வார்த்தைகள் எல்லாம் சாதுக்கள். சாதுக்கள் சத்துன்னு என்ன அர்த்தம்? பதார்த்தமா இருக்கிறவன் அர்த்தம். பதார்த்தம்னா என்ன அர்த்தம்? வஸ்துத்வத்தை அடைஞ்சவர். வஸ்துன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவத் தத்துவத்தை தெரிஞ்சின்றவான்னு அர்த்தம். சொல்றோம் வாக்கியம் வருது. அதாவது பெருமாள இருக்குன்னு தெரிஞ்சினாலும் பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சினான்னாதான் இவனை பார்த்து சத்து அப்படின்னு சொல்லுவானோ. லோகத்துல சத்துன்னு என்ன இருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாம் தான் இருக்கிறது லோகத்துல. எத்தனை ஜீவராசிகள் இருக்கு. ஆனால் பரதத்துவத்தை இவன் தெரிஞ்சின்றானோ அவன் தான் சத்து. இது உபகரண சித்தமான இது. அது அதனால பரதத்துவம் எதுன்னு தெரிஞ்சின்ற சாதுக்கள்லாம் இருக்காளே, அவன் இந்த மாதிரி நீச்சமான அர்த்தங்கள் எல்லாம் ஒத்துக்க மாட்டா. வேற என்ன ஒத்துப்பா தெரியுமா? திரையந்தை இந்த உபகரணத்துக்கள் அவைகள்லாம் எப்படி பண்றது? ஏக கண்டை ஒரே குரலோட சொல்றது, ஒத்த குரலோட பேசுறது. அது மாத்திரம் இல்ல, சாதன குண அதுக்கு அனுசரிச்சு மனு சொல்லிட்ட நாராயண ஆரம்பத்திலேயே நாராயண சித்தம் விளையாட்டு போயிட்டாரு. அதனால நாராயண சித்தத்துக்கு சாமானியம் இல்லை. மனு சொல்லிவிட்ட வியாசர் வியாசர் சொல்லிட்ட சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உச்சதே சாஸ்திரம் பரம் நாஸ்தி தெய்வம் கேசவாஸ்திரம். எம்பரமான காட்டிலும் ஒரு தேவதை கிடையாது. நதைவம் கேசவாஸ்திரம். அது மாதிரி வேதத்தை காட்டிலும் ஒரு சாஸ்திரம் கிடையாது. வேதம் தான் சாஸ்திரமே அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு எடுத்தது. அதனால வியாசருடைய வசனங்கள் அப்படி முக்கிய ஸ்ரீமான் நாராயணோ நஹ சிவ நாராயணன் அங்கு சொன்னார். ஆக நடுக்கடல் சுயின்ற நாராயணன் அவர் சொன்னார். இங்க ஸ்ரீமான் நாராயணோ நஹா எங்களுக்கு ஸ்ரீமானான நாராயணன். வெறும் நாராயணன் கிடையாது, ஸ்ரீமானான, அதாவது லக்ஷ்மிபதியான நாராயணன் அர்த்தம். இவன் பதிஹி எங்களுக்கெல்லாம் சேஷியா இருக்கான். அகில தனுகு எங்களெல்லாம் சரீரமான உடையவனா இருக்கான். அதனால அவன் ஆத்மா, அவன் சரீரி. முக்தி தாக முக்தி மோட்சத்தை கொடுக்கிறவன். முக்தி முக்த போக்கியாக முக்தனால அனுபவிக்கப்படுபவன். அவனே தனத்தானே கொடுக்கிறான். அவன் என்னை எல்லாம் எடுத்துக்கேன், உனக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு அவன் அப்படி அனுகிரகிக்கிறான். இதெல்லாம் ஆழ்வார் சொல்றது. மற்ற தெய்வம் நாடுதே இன்னொரு தெய்வத்தை போய் நீங்க சேவிக்க நியாயமா? அப்படி போகலாமா? பெருமாளை காட்டுல வேற யாருக்கா உங்களுக்கு? இவர்தான் முக்கியம். இவரை விட்டுட்டு நீங்க போகலாமா? இந்த மாதிரியாக இது சொன்ன இது தத்துவத்தையும் மோட்சத்தையும் பற்றி சொல்ல வந்தது. ஆனால் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை எல்லாய் அப்படிங்கிற நுண்மிச்சை சொல்லி நுண்தோல் குலைக்கப்படும் அன்னை மேல் மன்னப்படும் அறைவாணன் மண் துவராபதி மன்னனை ஏத்துவின் ஏத்துதலும் தொழுதாடுமே. துவாரகாபுரி மன்னன் இருக்கானே கிருஷ்ணன், அவனையே நீங்க பாருங்கோ, அவனையே தெரியுங்கோ, நீங்க அவனை தெரிஞ்சுட்டனாக்கா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடுமே. இங்க பாரு இந்த பராமகிருஷ்ணன் நாயகி ஸோ என்ன பண்றா தெரியுமா, உன்னித்து மற்றொரு தெய்வம் சொல்றார். உன்னித்துன்னு நினைச்சு நினைச்சு கூட பார்க்க மாட்டான், ஏன்னா மறந்தும் புறந்தடா மாந்திரவுள்ள விஷயம். அவன் வெறும் நினைச்சு கூட இன்னொரு தெய்வத்தை தெரிவிக்க மாட்டாளே வாழலாம். ஆனா அவனை எல்லால் அவனை தவிர்த்து வேற யாரும் தெரிவிக்க மாட்டா. அவன் யாரு, மன்னப்படும் மறை வாணனை மண் தோராவதி மன்னனை. மறைவாணன் வேதத்தினாலாம் அறியப்படுபவன், அப்படிப்பட்ட ரொம்ப சிறப்புமிக்க விளங்குகிறவனவன். அவனும் துவாரகாபுரி மன்னன், அவன் தான் கிருஷ்ணன். அவனை காட்டிலும் பரதேவம் எது, அந்த பரதேவத்தை விட்டுட்டு வேற எந்த தேவதையும் இவர் தெரிவிக்க மாட்டா. உபாயமோ உபேயமோ எல்லாம் நமக்கு என்னது அப்படின்னாக்கா சாட்சாத் பெருமாள், பெருமாளத்தை விட்டு வேற எதுவும் கிடையாது. இது பரதேவதா பாரமாத்திய அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிற விஷயம். இது முக்காவது விஷயம் இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்ல முடியும், அந்த மாதிரியானது இது. காரணம் என்னன்னாக்கா நம்மாழ்வாருடைய விஷய சூக்திகளை கொண்டுதான் தேசிகன் எல்லாம் எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறார். இல்ல நீதி பாசுரங்கள்லாம் கூட கூட வரும், ஆனால் நம்மாழ்வார் பாசுரங்கள் தத்துவத்தை விளக்க வந்த சாஸ்திரம், வேற மொழி வேற உபரணத்தாச்சேது. அதனால இதுல சொல்லப்பட்டதுலாம் அற்புதமான விஷயங்கள். ரெண்டு பேருமே மாறணும் இல்லையோ, இவர் மாறன்னு பேரு, தேசிகனும் மாறன் தான், அவருக்கும் ஒரு விதத்திலேயே அதாவது மாறன்னா என்ன அர்த்தம், லோக சுபாவத்தை விட்டு மாறி இருந்தவர்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் அப்படியே இருந்தவர், அதனால இவா ரெண்டு பேரும் ஒரே வழியில போவா. எல்லா ஆச்சாரியர்களும் ஒரே வழியில போனாலும் இவா ரெண்டு பேருடைய ஏற்றம் சாமான்யமானது இல்லை. அந்த மாதிரியாக பரதேவதை எது, பரதேவதை எது அப்படின்னு பார்க்கச்ச இந்த இதுதான் இந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் தான். இலிங்கத்திட்ட புராணத்தையும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது தெய்வீர்களும் மற்றும் தெய்வமாக நின்றான் அப்படிங்கிறார். இலிங்கத்திட்ட புராணத்தீரம் லிங்க புராணம் லிங்க புராணம் என்னென்னவோ சேவிக்கிறார். யார் எப்படி படித்தாலும் சரி அவ எல்லா நாளையும் சேவிக்கப்படப்படுவன் இவன்தான், இவன்தான் பரதேவதை. அந்த அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கிற இந்த ஒன்றன் தெய்வம் பாசுரம் அதுல பதிகத்துல 4ஆம் பத்துல சுவாமி தேசிகன் அதை பார்த்துட்டார். சொல்லச்சேதான் சாமானிய புத்தி ஜனகாஸ்து சதாஹதி சப்தா தத்வந்தர பிரமகிருதஸ்த சிவாஹதி வாசா நாராயணே பைகரீசவஹம் சரண்யம் அன்மத்த விருத்தி பரிகல்பிதமைக கண்ட்யம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதாவது சத்து பிரம்மம் ஆத்மா இதெல்லாம் சாதாரண சப்தங்கள், சாமான்யமா இருக்கும். அது எது எது விசேஷம் எது பெருமாள் அப்படின்னு சொல்லலை பரதேவதை எதுன்னுட்டு. இன்னொன்னு சிவன் ருத்ரன் இந்திரன் இதெல்லாம் அழினவனோட பிராந்தியை கிடைப்பு விட்டுணும், பிரமம் தத்துவாந்தர பிரமகிருதஸ்த சிவாதி வாக்காள. ஆனால் அது அந்த எத்தனை பதமா இருந்தா என்ன, நாராயணே தைகரீச வகன் கிழங்கு, நாராயணவன் உங்ககிட்டதான் எல்லா சப்தங்களும் அன்வயிக்கிறது. அப்படி அன்வயிச்சிடவே நீண்டாம் பரதேவதை. அன்வர்த்த விற்பி எந்த சப்தம், சிவம் அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாள் தான் மங்களம், சிவன் தான் மங்களம் அர்த்தம். மங்களானாஞ்ச மங்களம் பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்றோம், மங்களானாஞ்ச மங்களம். அதனால அவன் தான் சிவன். பிரம்மன்னா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கிறவன், அவன் நாராயணன். நராணாம் மயனம் நாராயணம் எஸ்ய, ரெண்டுத்தையும் சொன்னாலும் நாராயண சப்தம் பரதி அப்படின்றது சொல்றதே. அதனால இந்த பரதேவதா பாரமார்த்தின்றது இந்த பாசுரங்கள் ஒவ்வொன்றுத்தையும் சொல்ல வந்தது. இந்த பதிகம் முழுக்கவே சொல்றேன் எல்லாத்தையும், எந்த பக்கம் சொன்னாலும் சிவன் நாராயணே பரதேவதை அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன். அதை வச்சுட்டுதான் பரதேவதா பாரமார்த்தியன்றதுக்கு இந்த பாசுரங்கள்லாம் வச்சுக்கிறார். நீதி பெரிய பெரியாழ்வார் அது மாதிரி திருமொழி திருமங்கியாழ்வார் அவெல்லாம் சொல்ற வசனங்கள்லாம் எத்தனையோ இருக்கு. ஆனாலும் கூட எடுத்தவங்க சாய்க்கிறதுன்றது இந்த விஷயம் தான் சாய்க்கிறார். அதாவது இந்த நம்மாழ்வார் இந்த இதுல பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்தை சாய்ச்சிட்டு நம்மாழ்வார் சொன்ன பாசுரத்தை தான் முதல்ல எடுத்துக்கிறார். அதன் பிறகுதான் மீதி எல்லாத்திலையும் போறார் சுவாமி தேசிகன். இப்படி ஒரு பரதேவதைன்றது கொள்ளியோ அதுல போறதுன்றது ரெண்டு பேரும் அந்த ஒரே நடையில போறதுன்றது ஒரு சுவாரஸ்யம். அடுத்தது நமக்கு அர்த்தபஞ்சகம் அர்த்தபஞ்சகம் சொல்றோம். நமக்கு அர்த்தபஞ்சகம் என்ன அர்த்தம்? 5 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சமத்திரம் செய்து பிராப்திய பிரம்மண ரூபம் பிராப்த பிரத்யகாத்மனா பிராப்தி பாயம் பலன் செய்வ ததா பிராப்தி விரோதிக்க வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணகாக அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் உதாரிச்சுட்டு இப்ப என்ன இருக்கு? பிராப்தியமான பிரம்மஸ்வரூபம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பிராப்தியமான பிரம்மம் எது அப்படின்னு அந்த பிரம்மம் பிராப்தியம் அதுதான். அதுக்கு சொல்லணும்னாக்க அது ஸ்வரூபம் நம்ம தெரிஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும். எது ஸ்வரூபம்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோமி தனிகிதம் குஹாயாம் பரமே யோமன் எடுத்து சத்தியம் ஞானம் அனந்தம். சத்தியம்னா என்ன அர்த்தம்? விசாரமே இல்லாதவன். ஞானம்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் பிரகாசிக்கிறவன். அனந்தம்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறவன், எல்லா காலத்திலையும் பரவி இருக்கிறவன், எல்லா வசுவாகவும் இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அதனால இது உடனே சொல்லிட்டு போன கதி. இவர் என்ன பண்ணார்? நம்மாழ்வார் முதல் பாசனம் எடுக்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதொழியன் மணனே அப்படின்னு. இதுதான் துயரரு சுடரடி தொழுது எழு என் மணனே. ஏ மனசா, என் மனமே நீ தொழுது எழு. முதல்ல மனசு வச்சுக்கணும், அப்புறம் வாக்கு வச்சுக்கணும், அதன் பிறகு உடம்பு வச்சுக்கணும். இந்த 3 வரிசையா கிரமம் வரணும். அதனால முதல்ல மனசு சொல்லிட்டார். தொழுது எழு என் மனனே. அது எப்படிப்பட்ட திருவடி? அது சுடரடி, பிரகாசிக்கக்கூடிய சுடர். அந்த அடி திருவடிகள், அந்த திருவடிகளை அது எப்படிப்பட்டது தெரியுமோ? துயரரு, உனக்கெல்லாம் துன்பத்தை போக்க வல்லது பெருமானுடைய திருவடிதான். முதல் பாசுரத்துல தன்னுடைய இஷ்ட தேவதையான எம்பெருமான பத்தி அழகா சொல்லிட்டு உயர்வு அற உயர்நலம் உடையவன். பாஷகாரர் அரசு அடிகிறார். சுவாபாவிக அனவதிய அதிசய அசங்கேய கல்யாண குணகணகா அப்படிங்கிறார். சுரூபம், சுபாவம், குணம், விபூதி எல்லாரும் வந்துடுறது. சுவாபாவிகமானது, உயர்வு அற உயர்நலம் ஸ்திதம். இது சொன்னது என்னப்பா சுவாமியார்? நம்மாழ்வார் சொன்னதுதான் பாஷகாரர் சாய்ச்சார். அவன் 2 பேர் சொன்னதான் தேசிகன் சாய்ச்சார். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிராப்தியம் முதல் பாசனத்துல மயர்வர மதிநலம். நமக்கு ஞானம் இருக்கு. நமக்கு கூட நம்ம ஞானம்லாம் எப்படிப்பட்டது? தரிக்க விழுந்தா சந்தேகம் வந்துட்டே இருக்கும் நமக்கு. அப்படிப்பட்ட ஞானம் தான் நமக்கு இருக்கு. ஆனால் அவன் என்ன பண்றான் தெரியுமா? மயர்வர மதிநலம். மயர்வன மயக்கம், மயக்கம் எல்லாம் இல்லாம அஞ்ஞானம் எல்லாம் இல்லாமல் நமக்கு அற்புதமான ஞானத்தை கொடுக்குறான். என்னது? தர்மபூத ஞானத்தை விகசிக்க வைக்கிறான். கர்மாவெல்லாம் போக்கடி சொல்றான். ஏன்னா நம்ம அவனை சேவிச்சு அதான் சொன்ன துயரடி சுடரடி தொழுதுறது. தொழுது எழுதிட்டாக்கா அவன்கிட்ட தெரிச்சுட்டே இருந்தோம்னாக்கா, சரணாதி பண்ணிட்டோம்னாக்கா, அவன் என்ன பண்றான்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்துருந்தான். இதுலயே பாருங்க, அர்த்த பஞ்சகம் எல்லாம் வந்துருச்சு. பிராப்திய பிரம்மண ரூபம். அப்புறம் மயர்வு அற அப்படின்னு சொன்னதுனால மயர்வு மயக்கம் இருக்கு. அது யாருக்கு இருக்கு? நமக்கு தானே இருக்கு, ஜீவனுக்கு தானே, நமக்கு தானே கொடுக்குறான். மதிநலம் அருளினவன் எவனவன். அப்புறம் அயர்வதும் அமரர்கள் அதிபதி, தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான்னு நமக்கெல்லாம் எல்லாருக்கும் சேஷி அவன். அப்படின்னா நாமெல்லாம் சேஷம், நம்முடைய சுரூபம், பிராப்தியமான சுரூபம், பிராப்தமான நம்ம சுரூபம் சொல்லெடுத்தது. அதே மாதிரி அந்த இது இருக்கே, பிராப்தி உபாயம் இருக்கே, தொழுது எழு அப்படிங்கிறது. அதுல இது தொழுது எழுனாக்க சாத்தியோபாயம், சுடர் அடி அப்படின்னா சித்தோபாயம். அதையும் சாட்சிட்ட. ஆக உபாயத்தையும் சொல்லிட்ட. பணம் என்ன அப்படின்னாக்க மதிநலம். दोषमற்ற अज्ञानमற்ற அற்புதமான விகசித்த தர்மபூத ஞானத்தை அனுகிரகிக்கணும்னு அர்த்தம். அதனால் அது கொடுத்துறவே அதுவும் நமக்கு வந்துடுச்சு. இப்போ பணம் மாதிரி விரோதி என்னதுன்னாக்கா இந்த மயக்கம்தான், அஜ்ஞானம்தான். அஜ்ஞானம் எதனால வந்தது? நம்ம பண்ற புண்ணியபாபரூபமான கர்மாவனால வந்தது. அந்த கர்மாவனால வந்துடவே நாம எல்லாம் மாற்றி முடிக்கிறோம். கர்மா, அந்த கர்மாவனால நமக்கு இந்த சரீரம் சம்பந்தம் வந்தது, கரண கலைவரை யோகம் அதெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்துடவே நாம என்ன பண்றோம் தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்படி நாம கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப 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 சுகமானது. அதனால அர்த்த பஞ்சகத்தையும் முதல் பாசுரத்திலேயே சுவாமி நம்மாழ்வார் அழகாக சாட்சிட்டார். எப்பேற்பட்ட ரிஷி, சத கோபரவழியோ தன் அடிக்க வந்து சதம்னு ஒரு வாயு, அந்த வாயுவை இவர் அடிச்சுட்டார், மனுஷனை அடிச்சுட்டார். அதான் சட்ட திட்டு, சட்ட கோபர், சட்ட மனுஷனர் அப்படின்னு சொல்றோம், சட்ட விப்பு அப்படின்னு விட்டு. எனக்கெல்லாம் ஒரு அல்பமான சந்தோஷம், ஏன்னா நாங்கெல்லாம் சதமனுஷனை கோத்தோம். அதனால நம்மளோட வகையிலான நாங்களும் அந்த வகையிலால தான் நாங்களும் பிறந்திருக்கோம். அல்ப பெருமை உண்டு, அது பெரிய பெருமையே. அது இன்னொருத்தர் தவறா இருக்கக்கூடாது இல்லையோ, அதனால அல்ப பெருமைன்னு சொல்லிக்கிறோம். போகட்டும், இந்த மாதிரியாக இவர் அப்படிப்பட்ட மகான் இல்லையா? இந்த மகான் வந்து ரொம்ப அழகா சாட்சிட்டார். பேராறு சோடகடி தொழுது என் மனனே அப்படின்னு ஒரு 4 வரியில இத்தனை சாஸ்திரம் வசந்தி சகலாவேதா தேதியாச புராணகா புராணக்காக வேதங்கள் புராணங்கள் இதிகாசம் அனைத்தும் சொல்றதையும் 4 வரி ஒரு பாசுரம், அந்த சின்ன பாசுரத்துல அனைத்தையும் இவர் சொல்லிட்ட. அதுலயும் என்ன அப்படின்னாக்கா, இது இவருடைய வந்து இவர் சொன்னது வந்து பெருமாளை ஒன்று சொன்னதான் நினைக்க கூடாது. ஏன்னா நஞ்சிரியர் நம்பிள்ளை இவாள்லாம் சொல்லச்ச இவாள்லாம் வந்து சொல்ற சமயத்துல எல்லா விஷயமுமே எந்த எம்பெருமானை சொல்லிட்ட இடங்கள் எல்லாம் எம்பெருமாட்டியையும் சொல்லிட்டாயிற்று. பெருமானை எங்க சொல்றோமோ அங்கெல்லாம் பிராட்டியும் சொல்லப்பட்டதாயிடுச்சு. அவர் பிரம்மான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அங்க பிராட்டியும் சொல்லப்பட்டுட்டா சேர்ந்தா வராது. இது ஒரு சமாதானம். ஆனால் நிறைய பாசுரங்கள்ல நம்ம சுவாமி நம்மாழ்வார் பிராட்டியையும் பெருமாளையையும் சேர்த்தே உபதேசிக்கிறார். நமக்கு ஒன்றோடையால் திருமகளும் நீயுமே அப்படிங்கிறது நிறைய இடத்துல இது மாதிரி பிராட்டி பெருமாள், பிராட்டி பெருமாள், திருமகளார் தனிக்கேழ்வன் அப்படிங்கிறார். திருமகளார் தனிக்கேழ்வன், இந்த திருமகளார் தனிக்கேழ்வன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ சொல்றதான் இவன் கேட்டு இந்த ஸ்ரீ சப்தத்துக்கு 6 அர்த்தம் சொல்ல முடியும். திருநாதி ஸ்ரீநாதி எத்தனை இருக்கு, திராவயத்தி அப்படின்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் அது. அதனால பிராட்டி என்ன சொல்றாலோ அதை ஒண்டிதான் அவனுக்கு கேட்க பிடிக்குமா, அவனுக்கு இங்கிலக்கியன்னு பேரு. அது மாதிரி சுவாமி சொல்றாரு, இது எதபாங்க சம்சயம் அப்படின்றார். ஜெகசமஸ்தம் எதபாங்க சம்சயம், இந்த சமஸ்தம் அனைத்துமே அவருடைய கண்ணசைவோட இருக்கான். அவருடைய கண்ணசைவை பார்த்து பார்த்தே அவன் பண்ணிட்டு இருக்கானா எம்பெருமான். திருமகளார் தனிக்கேழ்வன் என்ன பிராட்டி சொல்றதை ஒண்டிதான் அவன் கேட்டு பண்ணுவான்றதுனால எந்த இடத்துல பார்த்தாலும் பிராட்டியோட சேர்ந்து சொல்றதுதான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மாழ்வாருக்கு பிராட்டி சொல்ல போற வேரி மாறாத பூமையோடு இருப்பால் வினை தீர்க்குமே, 4ஆம் பத்திரம் சாய்க்கிறார். வேரி மாறாத வாசனை மாறவே மாறாதான். நம்ம வாங்குற புஷ்பங்கள்லாம் மயங்கி போயிடும், வாரி போயிடும், வாசனை இருக்காது. ஆனால் அவள் எழுந்துள்ள இருக்கிற புஷ்பம் இருக்கே வேரி மாறாது, வாசனையே மாறாதுன்னு நிச்சசூரி அவோ எப்பேற்பட்டவோ ஜெகன் மாதா அவளியோ நிச்சசூரிவாய் இருக்கக்கூடிய ஒரு பத்ம புஷ்பத்துல அவள் எழுந்துள்ள இருக்காவோ, அப்ராகிருதமான ஒரு பத்ம புஷ்பம். அதுல இருக்கிறவோ வினை தீர்க்குமே, பூமையோடு இருப்பால் வினை தீர்க்குமே, அவளும் நம்ம பாப்பங்கள்லாம் அவள் போக்கடிச்சிடுவா. பிராட்டிக்கு உபாயத்துவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அவளியோ, அதுக்கு இதைதான் உதாரணமா எடுத்திருக்கார் சுவாமி தேசிகன், உத்தமன் சுவாமி, இன்னும் பெரிய பெரிய ஆச்சாரியாலாம் இந்த ஒரு பாசுரத்தை சென்று எல்லாரும் சொல்றா. இந்த நம்மாழ்வாரே சாட்சிட்டாரே, இவதான் உபாயமாகவும் உபேயமாகவும் இருந்து நம்மளை தான் அனுகிரகிக்கிறவோ அப்படின்னு இந்த பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற நிலையை தான் எல்லா பாசனங்கள்லையும் அழகாக சொல்லிட்டு போறார் நம்மள நிறைய இடத்துல சாட்சித்தார். அதனால இதுதான் முக்கியம். எந்த இடத்துல பார்த்தாலும் சரி பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் அதுதான் நமக்கு உபாயம், அதுதான் நமக்கு உபேயம். ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, ஸ்ரீமத் ஆண்டவன் சாய்ச்சர் அந்த திவ்ய தம்பதி சரண்ய தம்பதி சேஷி தம்பதின்னு சாய்ச்சர். திவ்ய தம்பதினா தத்துவம், சரண்ய தம்பதினா ஹிதம், சேஷி தம்பதினாக்கா புருஷார்த்தம், தத்துவ ஹித புருஷார்த்தம். அதாவது தத்துவம் உபாயம் மோக்ஷம், இந்த மூணு உபாயம் உபேயம் எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்ந்துருக்கு. குருவியஸ்த நமோவாக்கம் அதீமஹே பிரணீமஹே தத்ராஜ்யோ தம்பதி ஜெகதாம் பதி. இந்த ஜெகத்துக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடியவா ரெண்டு பேரும் ஜெகதாம் பதி, ஜெகத்துக்கெல்லாம் தம்பதி அவதான் பதிகள். அந்த தம்பதி சௌ தம்பதி நம்பதி அப்படிங்கிற ஞாபக தலகத்துல சுவாமி சௌ தம்பதி அந்த பிரசித்தமான தம்பதி திவ்ய தம்பதி அவதான் நப்பதி நமக்கெல்லாம் பதி. அவ ரெண்டு பேரும் தான் பதியா இருந்து நம்ம எல்லாம் அனுகிரகிக்கிறார். அதனால அவளை விட்டுட்டு நாம யாரையுமே சேர்க்கக்கூடாது. பிராட்டியை விட்டுட்டு பெருமாள் தனியா சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கோயிலெல்லாம் போனோம்னாக்கா முதல்ல பிராட்டியை சேர்க்க சொல்லணும், அதன் பிறகுதான் பெருமாளை சேர்க்கணும். அவருடைய அனுகிரகம் போனாதான் நமக்கு பாக்கியம் நல்லபடியா சேவை கிடைக்கும். அதனால பிராட்டியை முதல்ல சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும். இந்த மாதிரி சொல்றதுனால இதுதான் பிராப்திய பிரம்மணோ ரூபம் அப்படின்றோம். பிராப்த பிரத்யேகாத்மனா பிராப்தா, பிராப்தான்னா யாரு? இந்த ஜீவன். ஜீவன் எப்படிப்பட்டவன்? பெருமாளுக்கும் சுரூபத்துல ஒரு இதுவே கிடையாது, முடிவு கிடையாது. ஏன்னா அவன் விபு. ஜீவன் இருக்கானே அவன் சுரூபத்திலையும் முடிவே கிடையாது. ஏன்னா அவன் அணு, அவன் அணுவா இருக்கான். அணுவுடைய எது முடிவு எது ஆரம்பம்? பாலாத்திர சதபாகத்திய சததா கல்பிதஸ்து பாகோ ஜீவஸ்த விஜ்ஞேயா அப்படிங்கிறது உபநிடத்து. ஒரு நெல் இருக்கு, நெல் 100 நம்ம குத்தோம். அந்த இதை 100 வெட்டுங்கோ, அதுல ஒரு பாகத்தை 100 வெட்டுங்கோ. அது எந்த ஒரு பாகமோ அதுதான் நம்ம சுரூபம் அப்படிங்கிறது உபநிடத்து. இந்த மாதிரி அவரி ஊசி நுனி, அந்த ஊசி நுனியை 100 வச்சு அதுல 100 ஒரு பாகம் அப்படி இப்படி போயிட்டே இருந்தா எதுவோ அதுதான். அதுல எது ஆரம்பம் எது முடிவார்? ஆழ்வார் சொல்ற என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணே நான் சொல்லுவதன் சொல்லுகிறே. நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதே. ஆனாலும் கூட அவன் எங்கேயோ இருக்கிறவன் இத்திரூண்டு நம்ம உள்ளவன் பூந்தன் இருக்கான்னாக்கா அவனுடைய சௌலபியம் எப்படிப்பட்டது, அவனுடைய சௌசீல்யம் எப்படிப்பட்டது, எப்படி நெருங்கி வரான்? அவதன்வதே மகதி சத் நிபாசமானேன் திவ்ய சதனே தமசரஸ்மின் அந்த கலேபரமிதம் சுசிதம் சுஷோத்மம் ஜாதம் கரீச கதம் ஆதரணாஸ்பதம் பே. சுவாமி தேசிகன் ரெண்டு இந்த ஒரு ஸ்லோகத்துல ரெண்டு பேர் சுரூபத்தையும் சொல்ற. நீ எங்க இருக்கு தெரியுமா? அவதன்வத்தை பெரிய சமுத்திரம், க்ஷேர சமுத்திரம். அந்த க்ஷேர சாகரத்துல நீ எழுந்துள்ள இருக்க. மகதி சத்மனி பாசமானி, இந்த மகதின்றது ரெண்டுத்திலையும் வரும். பெரிய சமுத்திரத்துல நீ இருக்க. மகதி சத்மனி பாசமானி அற்புதமா பிரகாசிச்சுட்டு இருக்குது. அது எது? ஆதித்ய மண்டலம் சொல்லலாம், அல்லது இந்த சிவகுண்டம் பரமபுரம் சொல்லலாம். ஸ்லாகியேத திவ்ய சதனே தமசப்பரஸ்தார், அதாவது ரொம்ப ஸ்லாகியம். என்னைக்குமே அதுக்கு சமமான புகழ தகுந்த ஒரு இடம் லோகத்துல கிடையவே கிடையாது. யாயோத்தியபராஜிதேதி விதித்தா நாகம்பரேணிதா அப்படிங்கிற ஆச்சாரியார். அதனால அயோத்தியான்னு அதுக்கு பேராம். சொர்க்கலோகத்தெல்லாம் தாண்டி இருக்கான், யாராலையும் ஜெயிக்க முடியாது. பக்தியினால மட்டும் அனாயாசமா ஜெயிச்சுள்ளான். பக்தியினால வந்தாக்கா வைகுண்டம் கூப்பிடி தூரத்துல இருக்குன்றா பாருங்க, அந்த மாதிரி கிட்ட வந்துடும் அது. அதனால அவ்வளவு சொந்த தூரம், அது சொந்த இடம், அது அந்த இடத்துல இருக்கணி அப்படின்றதுனால அவனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது? பிராபியமான பிரம்மஸ்வரூபமோ அந்த அவன் இருக்கிற இடமே வசந்ததுன்னாக்கா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் தேசியம் சாய்க்கிற ஒரு ரத்னத்தை வைக்கணும், மகாரத்னம். ஒரு மகாரத்னத்தை வைக்கிறதுக்கு ஒரு மாணிக்க பெட்டி வச்சிருந்தாலும் ना माणिक्यपेट रत्न सरकार माणिक्यते काटिना रत्न एव्वो वस्तिया इरुक्कुम अंत मादिरियाग इंद इडत्तुल इंद पेरुमाल एळुंदुरुल इरुक्किற இடமே एव्वो वसंदதுன்னாக்கா அவன் एव्वो वसंदனா இருப்பான் ஆனா நான் எப்படி இருக்கேன் தெரியுமா பிராப்த நான் எப்படி இருக்கேன் அந்த அந்த கலைபரமிதம் சுஷிரம் சுசூக்ஷம் இந்த கலைபரம் அந்த இந்த உடம்புல உள்ளுக்குள்ள நான் இருக்கேன் இந்த உடம்பு எப்படிப்பட்டது அழுக்குடம் போலியும் கர்மாவனால ஆன உடம்பு இது எப்பொழுதும் இதுல இருக்கிறதெல்லாம் நீச்சமான விஷயங்கள் தான் இருக்கு ஹேயமான சரீரம் இது இந்த ஹேயமான சரீரத்துக்குள்ள நான் இருக்கேன் நானும் ரொம்ப சூக்ஷமானவன் சுசீரம் இருக்கிற இடமும் சின்னது சின்ன உடம்பு சின்ன உடம்புல சின்ன ஹிருதயம் அந்த சின்ன ஹிருதயத்துக்குள்ள சின்ன ஒரு ஸ்வரூபம் என்று அதுல நான் உட்கார்ந்து இருக்கேன் எனக்கு இருக்கிற புத்தியெல்லாம் சின்ன புத்தி என் ஞானமோ சங்குஜிதம் என்னுடைய சுபாவம் சங்குஜிதம் என்னுடைய பிரவர்த்திகள்லாம் சங்குஜிதமானது ஜானாமி தர்மம் நஜமே பிரவர்த்தி ஜானாமி அதர்மம் நஜமே நிவர்த்திங்கிறார் தெரியவா நான் தர்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஆனா அதில் நான் பிரவர்த்திக்கல அதர்மத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஆனா அதுல நான் நிவர்த்திக்கல அந்த மாதிரி என்னுடைய இது நான் என் அபராத சகஸ்திர பாஜனம்ங்கிறார் ஆச்சாரியா நிறைய அபராதம் நிறைய பண்ணிட்டே இருக்கேன் சௌதேசியும் இங்கேயும் சாய்க்கிறார் வரதராஜன் சாஸ்திரர் ஜானநாதிதான் அபராத வர்க்கான் சுவாமின் பயா கிமபி வக்தும் அஹம் ந சக்தஹ நான் பண்ணினது அபராதங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வர்க்க வர்க்கமா இருக்கு சமூக சமுதாயமா இந்த தப்பு பண்ணனாக்கா அந்த தப்புனுடைய ஒரு சமுதாயம் அதிகம் இன்னொரு தப்பு பண்ணா அது ஒரு சமுதாயம் இப்படி நிறைய நான் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன் பாபங்களை ஒன்று ரெண்டு பாப்பம் நான் பண்ணனையே எவ்வளவோ பாப்பங்களை நான் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு பயம் உங்ககிட்ட பேசவே முடியலையே அப்படிங்கிற தயாசதகத்திலையோ அகமஸ்மி அபராதி சக்கரவர்த்தி நிறைய பாதபேதம் அபராதி சக்கரவர்த்தி அபராத சக்கரவர்த்தி அபராதங்களுக்குதான் நான் சக்கரவர்த்தி அதெல்லாம் அது ரொம்ப சாதாரணம் அபராதிகள்லாம் இருக்காளே தப்பு பண்ணவா அவளுக்கெல்லாம் நான் தான் சக்கரவர்த்தின்னு நான் எவ்வளவு பாவம் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறார் ஆனா பெருமாளோ வந்து கருணேத்வம்ச குணேஷு சார்வபௌமி அம்மா கருணாதேவியே தயாதேவியே நீயோ குணங்கள்ல சார்வபௌமி சார்பு சக்கரவர்த்தினி நீ நானும் ஒரு சக்கரவர்த்தி நானும் தோஷங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி நீயோ குணங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தினி எம்பெருமான நம்ம ரெண்டு பேருக்கும் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அவங்ககிட்ட நானே போய் போடலாம் ஒரு சக்கரவர்த்தி இன்னொரு சக்கரவர்த்தி காலில் வரலாமா அது தப்பு ஒரு இது வேணும் என்ன சொல்ல புருஷகாரம் ஒருத்தர போய் சிபார்த்து பண்ணணும் அது நீயே போய் சிபார்த்து பண்ணி எனக்கு சேர்த்து விட்டுருவோம் இங்க வந்து திருசி திருமீ திருசின் சுயமா விடதையிலேச பாதசாத்குருத்துவம் பெருமாளுடைய பெருமாளுடைய இதுல போய் சேர்ந்துருங்க சேர்த்து விட்டுடு என்ன அப்படிங்கிற பெருமாளுடைய இதுல போய் சேர்த்து விட்டுடு என்ன திருவடியில போய் சேர்த்து விட்டுடும் இங்க சுவாமி இப்படி சாய்க்கிறார் பேசுங்க விடதையிலேஸ்வர பாதசாத்குருத்துவம்னுட்டு தயாதேவி பாஸ் சாய்ச்சார் ஆனா ஆள வந்தாருன்னு சொல்றாரு தெரியுமா கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு அப்படிங்கிறார் பெருமாளை பார்த்து அவர் கேட்கிறார் உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னை உங்ககிட்ட என்ன சேர்த்துன்றோ எனக்கு ஆத்மசத்துவத்தை கொடுத்துரு ஆத்மஸ்வரூபத்தை சிந்திக்க வச்சுடோ எனக்கு கொடுத்துடோ கிருபையினால நீ குடுவினார் பெருமாளை பார்த்து அவர் பிரார்த்திச்சார் சுவாமி தேசிகன் கிருபையை பார்த்து பிரார்த்திக்கிறார் அம்மா நீ பார்த்துல என்ன போதும் பெருமாள் என்ன நேரம் பார்த்துருவான் அப்படின்னு ஆக நம்முடைய சுரூபம் எப்படிப்பட்டது என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல்லுவதேன்னு சொல்லிடு எனக்கு நான் எத்த வச்சு சொல்லுவேன் அவனை சொல்மனுக்கு காணேன் நான் அவனை சொல்றதுக்கு எனக்கு சொல்லே தெரியலையே எந்த பேச்சுக்கொண்டு அவன் நான் புகழ்வேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே சொல்மனுக்கு காணேன் நான் சொல்லுவதேன்னு சொல்லிடு எத்தனையோ இடத்துல இந்த மாதிரியாக ஒரு ஜீவனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னுட்டு நிறைய சொல்றாரு அது மாதிரி ஆழ்வாரே சொல்றாரு அம்மா நான் அழிப்பிறான் அவனை விடுத்தான் அப்படிங்கிறார் ஆழிப்பிரான் அவன் ஆழின சங்குக்கும் பேரு சங்கத்துக்கும் பேரு அந்த சக்கரத்துக்கும் பேரு அற்புதமா அப்படியே சுழன்று இருக்குது பிரகாசிக்கிறது அந்த பிரகாசம் சொல்றேன் விமர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் இப்படி பிரகாசிக்கிறது அது. அந்த மாதிரி அழுத்தினான் இந்திரான். அவன் இருக்கிற இடம் எங்க, நான் இருக்கிற இடம் எங்க, அவன் யார், நான் எவ்விடத்தான், அவன் எவ்விடத்தான், நான் எவ்விடத்தான், நான் எங்க இருக்கேன், அவன் எங்க இருக்கான். ஆனாலும் கூட அவனுடைய இந்த பௌசல்யம், பௌரத்யம், கருணை இவைகள் அனைத்தும் எங்க ரெண்டு பேருக்கு அந்த பேதத்தை பொக்குடிச்சிருந்தது. அந்த மாதிரியாக சாய்க்கிறார் சுவாமி. அதனால இது விசேஷமானது. இது விசேஷமானது எதுக்குன்னாக்கா, இத மாதிரி பெருமாள் இருக்கிற இடம் என்ன, நாம இருக்கிற இடம் என்ன அதை புரிஞ்சுக்கணும். இத அழகா சாதிக்கிற நம்மாழ்வார் சுவாமி தேசிகனும் அவர் சொன்ன வழியிலேயே அது சாட்சியம் போறார். அதனால இப்போ பிராப்திய சுரூபம் சொல்லியா எடுத்து அது மாதிரி இப்ப இது என்ன பலன், பிராப்தி உபாயம். உபாயம்னா என்ன அர்த்தம்? அவன் அடையறதுக்கு ஒரு சாதனம் சொல்லணும். சித்தோபாயம் எம்பெருமான் எப்பொழுதும் இருக்கான். சாத்தியோபாயம் ஏற்கனவே நம்ம சொன்னோம். அது தொழுதொழி என் மன்னனே, சுடரடி அப்படின்னு சொன்னதுனால சித்தோபாயம், தொழுது எழு அப்படின்றதுனால சாத்தியோபாயம் சொல்லிட்டோம். இப்ப மேல என்னன்னாக்கா, இந்த இடத்துல பொதுவா சொல்ல வேண்டிய உபாயம், நாம பண்ண வேண்டியது என்ன? சித்தோபாயம் அவன் அனுகிரகிச்சிருவான். எப்ப அனுகிரகிப்பான்? வியாஜ மாத்திராவளம்பி. ஒரு வியாஜத்தை நம்ம பண்ணினாதான் அவன் நம்மள இதை பண்ணுவான். அது என்னன்னாக்க, இந்த அகலகல்லேன் என்றாலுமே என்னங்க இறைவனார்த்தா நிகரில் புகழாய் உலகம் உண்டுடையாய் என்னையாழ்வானே நிகர லவரமணி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போலொன்றில்லாவடியேன் உன் அடிசேர் அமர்ந்து புகுந்தேனே. உட்காந்துட்டேன் உன் திருவடியில, அப்படியே கால பிடிச்சுன்னு உட்கார்ந்துட்டேன், உன் திருவடியை பிடிச்சுன்னு உட்கார்ந்துட்டேன், அப்படியே புகுந்துட்டேன் உங்ககிட்ட. இதுதான் நமக்கு சரணாகதி தான் உபாயம்னு காட்சி கொடுக்குற. எல்லா இடத்துலையும் நீங்க எத்தனை பாசுரத்துல எப்படி எடுத்திருந்தாலும் சரி, எந்த பாசுரத்தை பார்த்தாலும் அங்க அங்க சுவாமி நம்மாழ்வார் உபாயமான சரணாகதிய காமிச்சு கொடுத்துட்டே போவேன். சரணாகதியை தவிர்த்து வேற ஒன்றுச்சும் சாய்க்கவே மாட்டேன் நம்மாழ்வார். பக்தி யோகன்றத கூட நமக்கு பணத்தை செய்யாதான் சொல்லுவாரு. பணத்தை செய்தான். இன்னொன்னு, அவர் நித்தசூரி, அவர் சேவிச்சு காமிக்கிறார், அவ்வளவுதான். சேவிச்சு காமிக்கிறார், பண்ணி சரணாகதியை பண்ணி நமக்கு அனுகிரகிக்கிறார். மற்றபடி வசுதாக அவர் எப்பொழுதுமே பண்ண வேண்டாம். பெருமாள் சொன்னோ, எத்தி ஆசரதி சிரேஷ்டா சத்ததேவே சரோஜனா சயப்பிரமாணம் குருதே லோகஸ்தவர வர்த்தது. அவர் லீலாபூதிக்கு வந்திருக்கார் நம்மாழ்வார், நமக்கெல்லாம் காமிச்சு கொடுக்கிறார். பாருங்கோ, சரணாகதி பண்ணுங்கோ, இவன் நாம் பண்றோம் பாருங்கோ அப்படின்னு, நாம் பண்றோம் பாருங்கோ. ஏன்னா அவர் தத்துவத்தை தெரிஞ்சின்றவர் அப்படினால அவர் நித்திய சூரியா இருக்கிறவர். அதனால அவர் பண்ண வேண்டாம், நமக்கோசரம் பண்ணி காமிக்கிறார். அவர் நமக்கோசரம் பண்ணி காமிச்சதுனால நாம எல்லாரும் பண்ணணும். அது பெருமாள் ஏன் அனுஷ்டானம் பண்றாருனாக்கா, பெருமாள் சொல்ற நான் பண்றதை பார்த்துதான் இவா நாமும் பண்ணுவா, அதுக்கோசரம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் பண்ணணும்னாக்கா நானும் பண்ணணும், நான் பண்ணாதான் எல்லாரும் அனுஷ்டிப்பா, அதுக்கோசரம் நான் பண்றேன்ற பெருமாள். அந்த மாதிரி இந்த நம்மாழ்வாரும் நமக்கு அனுஷ்டிக்க அமைக்கிறார் எல்லா இடத்துலையும். பெருமாளுடைய கைங்கி அது மாத்திரம் இல்லை, அவர் நிச்சயசோரி இல்லையா, அவர் தானே அவயவி. ஆனால் பாகவத சேகத்தையும் காமிச்சுட்டு போயிட்டார். முடிச்சோதியாய் உனது மகச்சோதி மலர்ந்துடுவோ அப்படின்ற இதுல முழுக்க அந்த 3ஆம் பத்து இதுல சொல்லச்ச பயிரும் சுடரொலின்னு ஒண்ணு வருது பதிகம். அதுல 7ஆம் பதிகமோ அனுபவம். அதுல பயிரும் சுடரொலி பதிகத்திலையும் 8ஆம் பத்துல நெடுவார்கழனி பதிகம், இந்த 2 பதிகத்திலையுமே பாகவத காட்சியை கொண்டு வந்து விடுற. பாகவத சேகத்து முக்கியம். அங்க சொல்லச்ச அடியார்தம் அடியோங்களேன்னு 7 இது சொல்லிட்டு தலைமுறை சொல்லிட்டார். அங்க சொல்றது எல்லா வியாக்கியாக்காரரும் பண்றார். 7 நிந்துச்சு நினைச்சுக்க வேண்டாம். ஆழ்வாருக்கு இன்னும் போகணும்னு ஆசை, ஆனா அந்த பாசுரம் முடிஞ்சிருவே அதை அழுத்து அப்படின்னு வியாக்கியாக்காரா பண்றார். அதனால பாகவத சேஷத்தை பர்யந்தம் போகணும் அப்படின்னுட்டு இந்த உபாயத்தை காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் சுவாமி தேசிகன். எல்லா இடத்துலையும் ஆழ்வார் சொன்ன கிரமத்தினாலேயே அனுஷ்டிக்கிற नश्याम्य किंचन स्त्रीमन् अनुकूलः अन्यवर्जितः विश्वास प्रार्थना पूर्वम आत्मरक्षा बलम त्वयि उंगटे எல்லாத்தையும் சம்ஸ்கிதோம் எல்லாத்தையும் சம்ஸ்கிதச்சி ஆனால் நீயே இனிமே பொறுப்பு சரணாகதின்றது உங்களுடையது பெருமாள் சொன்னா அஞ்சலின் யாச்சமானக நான் அஞ்சலி பண்ணிடுங்களேன் அப்படின்னு நான் யாச்சிக்கிறேனே அப்படின்னு நான் எம்பெருமான் ஆனால் நம்மளோ அஞ்சலி பண்ண மாட்டேன்றோம் சுவாமி வண்டி சாய்த்து பிரத்யஸ்திரம் அஞ்சலின்னு சொல் தவ நிகிரஹஸ்திரி நீ என்னை வந்து அடிக்க பார்த்தேன்னு நினச்சிக்கோ என்னை கர்மாவை கொடுக்கணுமா இப்படி கையை கூப்பிடுவேன் ஏன்னா நீங்க நாராயணஸ்திரம் நீ நாராயணஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனம் என்ன பதில் தெரியுமா அஞ்சலி பண்றது சேவிச்சுக்கிறது சேவிச்சுட்டாக்கா நாராயணஸ்திரம் திரும்பி போயிடுமா அதனால நீ வந்து என்ன அடிச்சேன்னாக்கா உனக்கு நான் அஞ்சலி பண்ணிவிடுவேன் நீ நிகிரஹஸ்திரம் பிரயோகிப்ப நானு பிரத்யஸ்திரமாக அஞ்சலி அஸ்திரத்தை பிரயோகிச்சுவேன் அப்படிங்கிற அஞ்சலின்னா என்ன அர்த்தம் சரணாகதி சரணாகதி பண்ணிட்டேன்னாக்கா எப்படியாவது என்ன நீ காப்பாத்திருவியே சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீரிசை யாசதே அபயம் சர்வபூதேத்யோ ததாமியது பவன் மம சகத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீக்ஷிதா அபிரிஜித சம்சைக்கிற சகத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீக்ஷித எந்திரமா அதனால் சரணாகதி பண்ணிடுங்கோ எத்தனை இடத்துல திருப்பி 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 சரணாகதி சாஸ்திரத்தை எவ்வளவு காமிச்சு கொடுத்துருக்காங்க அதனால பிராப்திக்கு உபாயம் பலன் என்னது எம்பெருமானுடைய சரணடைஞ்சி அவனுடைய திருவடி நிலவரத்துல பல்லாண்டு பாடுறதற்கே அதுதான் நமக்கு எப்பொழுதுமே இது கைங்கரியம் இருக்கே அதுதான் எம்மா விட்டு திறமும் செப்பம் அப்படின்னு இருக்கு அந்த பதிகம் முழுக்க பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பத்தி சொல்றது பலதசை பலன் என்ன அப்படிங்கிறது 2ஆம் பத்துல எம்மா விட்டு திறமும் செப்பம் ஒரு பதிகம் அது முழுக்க முழுக்க சொல்றது நான் பண்றது எல்லாமே எம்பெருமானுக்கு தான் எம்பெருமான் கைங்கரியத்துக்கு தான் எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல கைங்கரியம் பண்ணணும் அதுதான் பலன் அதை தவிர்த்து நான் எதுவும் பண்ண போறதில்லை இதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சாய்க்கிறதுக்கோசரமே இந்த பலத்தை பத்தி எல்லா இடத்துலையும் சொல்றார் எல்லா இடத்துலையும் நான் வந்து எனக்கு வேண்டியது என்ன அரியா காலத்துள்ளே அறிவிக்க நன்றி செய்யத்து அறியாமாயத்து என் அடியேனை வைத்தாயாங்க நான் திருவண்டு பிள்ளையாருக்கு தேவை குழந்தையாருக்கு தேவை எனக்கு ஞானத்தை கொடுத்துக்கையே ஏன்னா இவன் மாறணும் இல்லையோ பிறந்த குழந்தை என்ன பண்ணும் அழும் பால் சாப்பிடணும்னு அழும் தூங்கணும்னு அழும் இது தூங்கல ஒண்ணுமே பண்ணல 16 வயது பரியந்தம் அப்படியே யோகத்தை செய்திருக்கு இந்த குழந்தை மாறன் லோக சுபாவத்துக்கு மாறுபட்டவன் அப்படி எழுந்துள்ளிருக்கு இந்த குழந்தை அந்த சமயத்தில் அவர் வர மதுரகவிகள் வந்த உடனே இதை பார்த்தா ஒரு அதுக்கு ஏதாவது உணர்ச்சி இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா கல்லை தூக்கி போட்டார் போட்ட உடனே இப்படி திருத்தரும் முழிச்சு பாக்குறது குழந்தை சரி பேசுமோ அப்படின்றது கூட கேட்கிற சத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை சென்று எங்கே வாழும் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு பதில் சொல்றது இந்த 14 வயது குழந்தை அத்தை சென்று அங்கே வாழும் அப்படின்னு செத்ததுன்னாக்கா அச்சேதனம் இந்த உடம்புக்குள்ள சிறியது அணுஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அந்த ஜீவன் கணக்க இங்க பிறந்ததுன்னாக்கா எத்தை சென்று எங்கே வாழும் எங்க அது ஜீவிக்கும் எதை சாப்பிடும் அப்படின்னுட்டு அதுக்கு பதில் அத்தை சென்று அங்கே வாழும் இந்த அச்சேதனமான உடம்பு இந்த உடம்பு எதனால வந்தது கர்ம புண்ணியபாபூர்வமான கர்மாவனால வந்தது அந்த கர்ம பலத்தை சுகமா பார்த்து உட்காந்துருக்கும் அதனால அத்தை சென்று அந்த சரீரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் அங்கே வாழும் அப்படின்னு சொல்லிடுத்து அப்பதான் எப்பேற்பட்ட யோகிவர் அவருக்கு சிஷ்யரா போய் கண்ணஞ்சிருத்தம் பண்ணின அத மாதிரி நம்மாழ்வாருடைய அனைத்து புகழையும் உள்ள கொண்டு வந்தவர் மதுரகவிகள் பாகவத காஷ்டை தான் மாயன் இருக்க அப்படின்னு சொல்றோ இன்பத்தில் இறந்தியதில் இகழும் பேட்டு அப்படின்னு சொல்லி வரிசையும் பேட்டு அப்படின்னு வரிசையா சொல்லி மாயன் நிற்க அன்பர்க்கே அவதரிக்கும் மாயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாரே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காக்கும் சொல்வழியே நல்வழிகள் துணிவார்களே அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் அதனால பாருங்க பாகவத காஷ்டையை மதுரகவிகள் காமிச்சார் நம்மாழ்வார் 2தையும் காமிச்சுட்டு போயிட்டார் இதுதான் பலன் பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரத்துல சுவாமி தேசிகன் முழுக்க முழுக்க அற்புதமா சாய்க்கிறார் பெருமாள் பரிந்தும் சேவிக்கிறது அதன் பிறகு பரஸ்பரம் சேவிச்சுக்கிறது பாகவதார் நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவையின்னு சொன்னதுனால எப்பொழுதும் நாம எல்லாரும் என்ன இருக்கும் அப்படின்னா அடியேன் தாசன் தான் சொல்லிட்டு போகணும். க்ஷேமேஷ்டா இது லட்சணம். இது எப்பொழுதும் கோஷிபுரம் சுவாமி வீதியில எழுந்துள்ள வேணாம், எழுந்துள்ளத்து எப்போதும் கையை கூப்பிட்டே எழுந்துள்ள வேணாம். சுவாமி எப்பொழுதும் மந்தஸ்மிதமா எழுந்துள்ள வேணும், புன்னகையோட திருச்ச முகத்தோடு எழுந்துள்ள வேணும். கையை கூப்பாம கையை அப்படி வீசி வீசி நடந்து போயிட்டாக்கா யாராவது எவ்வளவு துவர் பத்தியா கை ஆட்டு போனா பாரு அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு பயமா. அது மாதிரி திருச்ச முகமா மூஞ்சி சில்லுன்னு சிறு சிறு வச்சுன்னு போனான்னாக்கா அவளுக்குன்னா மூஞ்சி எப்படி வச்சுன்னு போறது பாரு. இது நம்ம அறியாமலும் பாவதர்சனம் பண்றோமா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது பண்ணக்கூடாதுன்றதுனால இந்த பாகவதால் எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்து காமிச்சவர் கோட்டியூர் சுவாமி. அந்த சுவாமி எப்பொழுதும் சௌமியமூர்த்தி. திருக்கோட்டியூர் பெருமாளுக்கு திருநாமம் சுவாமி நாராயணன். அதே திருநாமம் தான் கோட்டியூர் சுவாமிக்கும் திருநாமமே. அதனாலேயே அவர் சொல்லுவார் அன்னத்தமூர்த்தியா இருந்திருக்கிறார் சுவாமி. அவன் சுவாமி நாராயணன் எம்பெருமான். அவன் எப்பொழுதும் அந்தஸ்திதனாக எல்லார்கிட்டையும் பிரியமா எழுந்துள்ள இருக்கான். அந்த மாதிரி இந்த மகானம் சௌமியமூர்த்தியா இருந்துள்ளார் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த மாதிரியாக ஒரு ஆச்சாரியால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து காமிச்சார். நம்ம ஆழ்வாரையே போட்டு காமிச்சார், அதையே இந்த சுவாமியும் பண்ணி காமிச்சார். யாரு? மதுரவிகள் சுவாமி தேசிகனும் இதையே பணமா சொல்றாரு. பணம் இதான் பெருமாள் சேவிக்கிறதுக்காக. என்ன நமக்கு பணம்? ஏஷாயுஷ்யபி செய்தி தம்பதியா தீட்சாம் தீட்சாமிகள். மீதி இருக்கிற ஆயுசுல கூட எப்போ எம்பெருமான் நம்ம வந்து திருவிழா பத்துவான், எப்போ வந்து நான் அவனை சேர்த்தேன், எப்போ அவன் திருவடியை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு நான் இருக்கணும். அது அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்கணும், அதிலேயே லயிக்கணும். இவருக்கு லோகத்துல இதுவே சிந்தனையே கிடையாது நம்மாழ்வாருக்கு. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கும் லோக இச்சையில எதுவுமே கிடையாது. சுவாமிக்கு ரொம்ப வயசானவங்க தான் திருக்குமார் அவதரிச்சேன்னு சொல்லுவா. அதுவும் வரதர் நியமனம், தேவப்பெருமாள் நியமனத்துலதான் குழந்தை பிறந்தது. அது ஏன்னா சுவாமி வந்து பரம வைராக்கியத்தோடு எழுந்தொழி இருந்தார். அவருக்கு முழுக்க முழுக்க எல்பிஷ்டன் எது சார்பௌம வசசாம் ஆவர்த்தி பெரிய யௌவனம். ஏற்கனவே சொல்றோம் ஆவர்த்திகள், ஆவர்த்தின்றதை பார்க்கணும். யௌவனம் லோகத்துல யௌவனம் எப்படி கழிப்பா? அவாவா தன்னுடைய ஸ்திரீகளோட தன்னுடைய கிரகணியோட கழிப்பா? இவர் சொல்ற நான் கூட நிறைய ஸ்திரீகளோட கழித்தேன். எந்த ஸ்திரீகள் தெரியுமா? எது சார்பௌம வசசாம் ஆவர்த்தி. ஆவர்த்தி சப்தம் ஸ்திரீ, பெண்பால் சப்தமா போயிடவே பல ஆவர்த்திகள். தன்னைத்தானே சொல்லிக்கிறேன் ஒழியோ நான் வந்து திரும்சத்வாரம் திராவிட சாரி இயக்க பாஷ்யா அப்படிங்கிற சங்கல்ப சொல்லுவது இருக்கிற 30 வாட்டி சிவாஷ்யத்தை நான் காலட்சேபம் சொன்னேன். அண்ணங்கராச்சார் எழுதுற ராமானுஜன் என்ற பத்திரிகையில சங்கல்ப சூரியோதயம் பண்ணச்ச 30 வாட்டி காலட்சேபம்னாக்கா அதுக்கப்புறம் எத்தனை சிறுசுத்திகள் தேசிக்கு அனுபவிச்சிருக்க? அப்ப எத்தனை 100 பண்ணிருக்கான் சாதிச்சிருக்கலாம் சுவாமி. எங்க ஐயாவா சுவாமி 5ஆம் மாசம் சிவாஷ்யம் அடியனுக்கு முடிச்சார். தேவநாதாச்சாரி இன்னும் சீக்கிரம் முடிச்சார். என்எஸ்ஆர் சுவாமிக்கு 72 நாள் முடிச்சுட்டார். சிவாஜி உங்களுக்கு 72 நாள் காலட்சேபம் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம். 7 மணிக்கு ஆரம்பிச்சாக்கா 8, 9, 10, 11, 12 12 மணிலையும் காலட்சேபம் 5 மணி நேரம். 5 மணி நேரத்துல ஒரு 8 அதிகரணம் 10 அதிகரணம் விடுவிடுன்னு ஆயிடும் சுவாமி. அதாவது சொல்றவரும் மகாபிராஜ்யர், கேட்கிறவரும் மகாபிராஜ்யார். நாங்க தான் கடைசி செட்டு. அதனால எங்களுக்கெல்லாம் 5.5 மாசம் ஆச்சு. அவளுக்குலாம் 72 நாள் 75 நாள். என்ன சார் சுவாமி சாட்சியிருக்கார்? அவரு காத்தால ஆகும் சாயங்காலம் வச்சுன்னு தான் சொல்லுவாரு. 72 நாள் எல்லாம் முடிஞ்சு போச்சு காலட்சேபம். தேவநாதாச்சாரிக்கு 3 மாசம் 4 மாசம் முடிஞ்சு போச்சு. காணிப்பாக்கம் தேவநாதாச்சாரிக்கலாம் எங்களுக்கெல்லாம் 5.5 மாசம் ஆச்சு. ஏன்னா அப்போ வயோதிகமா போயிடுச்சு சுவாமிக்கு. எங்களுக்கும் கிரகண சக்தி கிடையாது, சின்ன பசங்க ஒன்றும் தெரியாது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் கிடந்தமாயிடுச்சு. அந்த மாதிரி இந்த காலத்திலேயே அப்படின்னா சுவாமி தேசிகன் அப்படி சாதிச்சிருப்பார். எவ்வளவு வேகம் இருந்திருக்கும்! அப்ப இருக்கிற எப்படி ஞானிகள் இருந்திருப்பா, எவ்வளவு சுலபமா கிரகிச்சிருப்பா. ராமானுஜன் பத்திரிகைகள் எழுதுறார் அண்ணங்கராச்சார். அப்பவே 30 வாட்டி ஆவர்த்தினாக்கா அதுக்கப்புறம் எத்தனை ஸ்ரீசூக்திகள், எத்தனை வாட்டி காலட்சேபம் சாதிச்சிருக்கோம் சுவாமி தேசிகன். அதையே அவர் ஜீவனம் போயிடுத்து. ஆவர்த்தி பெரிய யௌவனம் அப்படிங்கிறார். அவருடைய ஜென்மெல்லாம் அப்படி போச்சு. இவருக்கோ நம்மாழ்வாருக்கோ மாறனா போயிட்டதுனால எப்பொழுதும் எம்பெருமான நினைச்சுட்டே இருக்கார். ஒரு சுவாரஸ்யம் பாருங்க. முதல் பத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சாய்க்கிறார் நம்மாழ்வார். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? திருவள்ளுவர் சொல்றார் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படின்னார். எப்பா நான் உன்னை வந்து நினைச்சுட்டு இருக்கணும்னாக்கா நீ என்ன நினைக்கணும், நான் நினைக்கணும் அப்படின்னு நீ சங்கல்பிக்கணும். ஏன்னா எங்களுடைய பாப்பங்கள்லாம் அப்படி பண்ணிவிடும். मिश्रसूरी परंज्योतिष्मारी उल्लता योगी अद्पो आना इवर नमक नुमा सायंकाल पड़क एतो कार्य आरोप संध्या नमकसम आना नम्बर मरपण अभी मरक मुड़े मरक मुड़ल ना इन मरपे मुदल पद मुदल पदक मुदल पतावद पद पासन वर्द मरपणी ना मरपणवे मरक मुड़े तिरपेर पेरमा इवरो उपांद எல்லாரும் பாடிட்டேன் கிளம்பு கிளம்புன்ற திருப்பேர பெருமாள் வந்திருந்தோடனே உன பாடியாச்சு போப்பா அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அவர் சொல்றார், பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், நான் வர மாட்டேன் உங்கள்கிட்டதான் இருப்பேன் நான் அப்படின்னு உட்காந்துருக்கேன். எப்படிப்பட்ட மாறன் நம்மாழ்வார்! அதாவது லோக சுபாவத்துக்கெல்லாம் நீ மாறி போய் உட்காந்துருக்க. பெருமாள் அவரால் மறக்க முடியலையா, நீ போயேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. ஆனா பெருமாளுக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஆசை, நான் உன்னை விட்டு போகமாட்டேன் அப்படின்னு ஒரு நெஞ்சில் வந்து உட்கார்ந்துட்டானே, நெஞ்சு நிறைய புகுந்தான், முழுக்க அப்படியே வியாபிச்சு தேறான் பெருமாள். அப்படின்னாக்க அந்த பெருமாளுக்கு இந்த பக்தன்கிட்ட எவ்வளவு ஆசை, இந்த பக்தன் எப்படி நம்மாழ்வார் எப்படி எப்படி இருந்துட்டு இருக்க அந்த பெருமாள் கிட்ட, அதனாலதான் இவர் அவையறியா இருந்துட்டு இருக்க. இதுதான் பலன். பெருமாளை தெரிவிக்கிறதும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதும் பாகவதாவுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதும் இதுதான் முக்கியமானது. இப்படி இந்த மாதிரி இருக்கிறதுன்றது அர்த்த பஞ்சகத்துல 4ஆவதாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு கடைசியில பிராப்தி விரோதிச்ச பிராப்தி விரோதி நிறைய சொல்லிட்டு போலாம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரம் சொல்லலாம். அவகாசம் இல்லாததுனாலதான் அடியானுக்கும் ஞான சொல்லியோ, அதனால இங்க வந்து பிராப்தி விரோதி பிராப்தி விரோதியில அர்த்த பஞ்சகாதிகாரத்தை சுவாமி சாய்க்கிறார். ஒரே ஒரு வரிதான் சுவாமி சாய்க்கிறது, கடைசியில முடிக்கிறார். 32 அடி துறவு தப்புவார், 1ஆம் அடியிலே விழுந்ததோடு 31ஆம் அடியிலே விழுந்ததோடு வாசி இல்லையிலே அப்படிங்கிறார். 32 அடி கிணறு ஒண்ணு இருக்குது, அதை தாண்ட ஆரம்பிக்கலாம் ஒருத்தன், அதுல முதல் அடியிலே ஒருத்தன் முழுங்கிவிட்டான். இன்னொருத்தன் 31 அடி வந்துட்டான், 32ஆவது அடி அதை பிடிச்சி கரையை பிடிச்சி ஏறணும், 31ஆம் அடியில கீழே வந்துட்டான். இப்போ முதலடியில விழுந்தவனுக்கும் 31 அடியில விழுந்தவனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் விழுந்து வந்தானே, மோட்சத்தை அடையவன் இல்லையே ரெண்டு பேருமே, அதனால இது என்ன பிரயோஜனம் அது? அதனால விரோதி வர்க்கத்தை ஜாக்கிரதையா தெரிஞ்சுக்கோங்கோ, ஜாக்கிரதையா தெரிஞ்சுக்கோங்கோ. முதல்ல ஆழ்வார் சொல்றது இந்திரிய நிகிரகம் பண்ணிடுங்கோ. பெருமாள் கீதையில அதான் உபதேசிச்சான். ஒவ்வொரு இடத்துல அதுதான் சொல்றது, எடுத்த உடனே இந்திரிய அப்படிங்கிறது. அத மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் முரட்டு குதிரைகள் அப்படின்றது. இந்த முரட்டு குதிரையை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த குதிரையை அடக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு மனசுங்கிற கடிவாளம் இருக்கணும். மன பிரகிரகமே வச்ச அப்படின்னு அந்த கடிவாரத்தை பிடிச்சிருந்தா குதிரைக்கு குதிரையை வந்து எடுத்து அடக்கணும். அதனால மனசாகிற கடிவாரத்தை பிடிச்சிருந்து குதிரைகளாகிற இந்திரியங்களை அடக்கிடுங்கோ. அப்படி அடிச்சுட்டீங்கன்னாக்கா நீங்க படிப்படியா ஜெயிச்சு விடலாம். அதனால நம்மாழ்வார் என்ன பண்ணாக்கா இந்திரியங்கள் எல்லாம் அடக்கணும். அதை அடைக்கிட்டா போறது. அந்த இந்திரியங்களை அடக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா அகம் அகம்ன்றத விடணும், மமதை அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் ஒத்துடணும், நான் அப்படிங்கிற எண்ணத்தை ஒத்துடணும். நான் அப்படின்னு இருக்கிற பர்யந்தம், அகம் இருக்கிற பர்யந்தம் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அந்த நான் போச்சுன்னாக்கா ममतयम कर्मा अनुष्ठान नान कर्ता अब पापंगले कोंडु गुणंगल सत्वज तमस आट्टिरिक्किरान अप्पडी निनेच्चिको நீ பண்றதா நினைச்சுக்காத நான் தான் கர்த்தான்னு நினைச்சேன்னா உனக்கு அகங்காரம் வந்து அந்த அகங்காரம் கூடாது. அதே மாதிரி சொல்றது கர்மண்யேவ அதிகாரத்தை மா பலையிட்டதாக்குற கர்மண்யேவ அதிகாரத்தை கர்மாவோட கடமையில தான் உனக்கு அதிகாரம் மா பலையிட்டு பலத்துல உனக்கு வந்து அதிகாரமே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த பலம் நீ சொன்னேன்னா உனக்கு மமகாரம் வந்துடும் மமத்தை வந்துடும் ममता उन्ना निक मुड़ा ममता उन्ना निक मुड़ा अहंगारम ममत पर्यतम जयिकवे मुड़ा स्वामी उदाहर राज्ये गृह्रन्ति अविद्वांसः ममत्वाहृतचेतसः अहं पाण महापाण मदमत्तनमादृशाः அங்க பாருங்க இந்த அவித்வான்கள் அவித்வான்கள் ஞானமற்றவாள் ராஜ்யத்துல போய் விழுந்து நிற்கிறாவா அது ஆசைப்பட்டு ஏன் என்னுடைய ராஜ்யம் அதாவது என்னுடைய சொத்து ஏன் ஐஸ்வர்யம் என் குடும்பம் என் பணம் என் நலம் இப்படி சிந்தனை என் 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 என்னுடைய என்னுடைய வாசலே போடாவா இந்த மமத்தை இருக்கிற பரியந்தம் அகம்பானம் மகாபானம் அது அகம்ங்கிறது ஒரு பானம் ஒரு குடி மது போதை அந்த போதை ஏறெடுத்தோம்னா மமதைங்கிற போதை ஏறெடுத்துன்னு வச்சுக்கோங்கோ அவனால எதுவுமே ஜெயிக்க முடியாது கீழே வந்துடுவான். போதை ஏறிடுவா என்ன ஆகுவா மயங்கி போய் கீழே தானே விடுவா அஞ்ஞானம் வந்து அப்படி தள்ளி விட்டுடும். அதனால அதை நம்ம அடிக்காதீங்கோ அது கூடாது. இந்த அகம்பானமும் மகாபானமும் வந்து போயிடுத்துனாக்கா நமக்கு எல்லாம் சரியா போயிடும். அதனால அகந்தைய விட்டுடுங்கோ மமதைய விட்டுடுங்கோ அவர் சொல்ற ரெண்டாம் பதிகத்துல முதல் 10 ரெண்டாம் பதிகத்துல நீர் முதன்றவை வேர் முதல் மாய்த்து இறைசேன் மென்னியற்கு அதனே நிறையில்லே நீர் நுமது நான் எனதும் சொல்ல இஷ்டம் இல்லையா அவருக்கு நீர் நுமது அப்படிங்கிற நீர் நீ அகங்காரம் நுமது உன்னுடையது அது மமகாரம் இதை ரெண்டுத்தையும் விட்டுடுங்கோ. வேர் முதல் சாய்த்து கொஞ்சம் கூட நீக்க கூடாது கொஞ்சம் கூட விடக்கூடாது பொறுத்தாழ்வான் எல்லாத்தையும் கொடுத்துட்டா கிரமமா இருக்கு புத்திர கிளம்பின்னு இருக்க தேவைகளோட வனாந்திர பகுதி நடந்து போயிட்டு இருக்க போற சமயத்துல அவர் நினைச்சாருனாக்கா பொன் பல்லக்கிலேயே போகலாம். ஆனா நடந்து போயிட்டு இருக்க எழுந்து வலிச்ச தேவைகள் வந்து சொன்னாலாம் பயமா இருக்கு பயமா இருக்குன்னு உடனே கிட்டவா அப்படின்னு மடிய தடவை பார்த்தாக்கா அதுல சொன்ன கெண்ணி ஒண்ணு வந்துடும் அதை தூக்கி கிடாச்சு சேரும் தூக்கி கிடாச்சிட்டு மடியில கனவு வந்தா தானே பயம் இருக்கும். இப்போ பயம் போச்சா இதுக்கு எதுக்கு எடுத்துன்னு வந்தேன்னுட்டு எப்படி நீங்க பால்ல குங்குமப்பூ குளிச்சு சாப்பிடுவீங்களே அதுக்கோசரம் எடுத்துனாங்க அப்படின்ட்டு அடிப்போடி அப்படின்னு தூக்கி போட்டுட்டாரு. அவன் மடியில கனம் இல்லை பயம் இல்லை வழியில சந்தோஷமா எழுந்துருந்தேன் நான் பொறுத்தாழ்வான். ஏன்னா இந்த மாதிரி பணம் எல்லாம் இருக்கிற பரிகணித்தம் நஷ்டமான பணம் நம்ம சேர்த்து வச்சாலும் நம்ம விட்டு போயிடும். அது ஏன்னா நம்ம போயிட்ட கூட வரப்போறது அது மாதிரி நம்ம செலவழிச்சுனாலும் போயிடும். அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம் ஆர்ஜிதானாம் ரக்ஷணே நாசே துக்கம் ஜெயே துக்கம் கிமப்தம் துக்க பாஜனம் ஒரு கவி கேட்கிறான். இந்த சுவாரஸ்ய அவன் சம்பவம் வாங்கி போயிட்டான். இதான் சுவாரஸ்யம். அதாவது அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம் பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு ஆர்ஜிதானாம் ரக்ஷணே சம்பாரிச்சுன்னு வந்தா அதை ரட்சிக்கிறது இன்னும் கஷ்டமா இருக்கு. நாசே துக்கம் யாராவது திருடின்னு போயிட்டா கஷ்டமா இருக்கு. ஜெயே துக்கம் செலவழிச்சுதாலும் துக்கமா இருக்கு. கிமர்த்தம் துக்க பாஜனம் எதுக்கு இந்த துக்கமான ஐஸ்வர்யத்துக்கு போய் அலையிறீங்கோ இதெல்லாம் தேவையில்லையே. அதனால இந்த நுமது மமத்தை அது வேண்டாமே நீர் நுமதென்றுவை வேர் முதல் மாய்த்து இறைஜெயமின் உயிர்க்கு அதனே நிறைய இல்லை அதுக்கு சமம் உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படிங்கிற இங்க தன்னுடைய ஸ்திதியை சொல்லிட்டார். நான் மமதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டார். நான் நமதம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் பின்னாடி சொல்றாரு, அடிசேர் முடியினராகி அரசர்கள் தாம் தொழ இடிசேர் முரசங்கள் முற்றத்தியம்ப இருந்தவர் கொடிசேர் துகராய் போவர்கள் ஆதலில் நொக்கென கடிசேர் துறார்முடி கண்ணன் கழல்கள் நனைமினோம். அடிசேர் முடியினராகி உள்ளான ஒரு சக்கரவர்த்தி உட்கார்ந்து இருக்கான். உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல அவன் திருவடியில போய் எல்லாரும் காலில் விழுதானோ. அடிசேர் முடியினராக அரசர்கள் தாங்க சாமந்தக ராஜாக்கள்லாம் கப்பம் கட்டுறவான்லாம் வந்திருக்காளாம். இடிசேர் முரசங்கள் அவன் வரிசையாடமன் முரசம் அடிக்கிறாளாம். நம்ம தேவபெருமாள் நினைச்சா முரசம் அடிப்பா, மோளம் அடிப்பா, வாத்தியம் அடிப்பா, வேத கோஷம் இருக்கும், சொத்துவாச்சனம் அத்தியாபக கோஷி பிரம்மாண்டமா இருக்கும், பக்த கோஷம் நல்லா இருக்கும். அது அவனுக்கே இருக்குது. அவன் தேவபெருமாள், தேவராஜன், ரங்கராஜன், அவனுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கலாம். சாதாரண ஒரு ராஜா, அவனுக்கு கப்பம் கட்டுறவாள்ல என்ன பண்றாருனாக்கா இப்படி எல்லாம் இருக்கா. இடிவேர் முரசங்கள் முற்றத்தையும் பிறந்தவர். முத்தத்துல அந்த மாதிரி முரசங்கள்லாம் அடிப்பாளாம். ஆனா அவன் காலத்துல என்ன ஆகிறது, அது ஒடிசேர் புகழாய் போவார்கள். கொஞ்சம் காலம் ஆயிடுதுன்னா அவளும் கீழே விழுந்துருவா. குருநாயகமாய் ஓர உலகநாண்டவர் கருணாய் கவர்ந்த காலன் சிறகிய பானைகள் அழுவா வைராக்கியத்தை என்ன அழகா தைக்கிறார். இந்த மாதிரி இருக்காதீங்கோ. இந்திரியங்கள் தான் ஆசைப்பட்டு தானே நீங்க எல்லாம் இதெல்லாம் ஓடுறீங்கோ. சுகம் 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 அல்ப சுகத்துக்கு ஓடுறீங்களே, அது தேவையில்லை. அதனால இது வேண்டியதில்லை. அதனால என்ன தெரியுமா, கடிசேர் துழாமடி கண்ணன் கழல்கள் நினைவினோம். வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை பொப்பலில் மாய்ந்து மாய்ந்து அப்படிங்கிற வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் சொல்லி வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை நிற்பீர். ஒரு மழை, நம்ம மழை பெய்யும் ரத்த அப்படியே சொட்டச்ச நம்ம சாணவத்தெல்லாம் பார்த்தா பார்ப்போம், முத்து மாதிரி அழகா இருக்கும். அழகா இருக்கே அப்படின்னு நினைச்சு அந்த கீழே விழுத்து செதறி போயிடும். அதுதான் நம்ம வாழறதெல்லாம். 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்லை, 30 வருஷம் கெட்டவன் இல்லைன்னுவா. அதாவது இதுவானவன் நாசமானவன் இல்லை, எல்லாம் மாறிண்டே இருக்கும். பணம்ன்றது சஞ்சலமானது தானே. அதனால இதெல்லாம் எதுக்கு, இது தேவையில்லை. சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை இருக்கிறார். வந்து இது நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், நவீன சக்கரவர்த்தி, ஹர்ஷ சக்கரவர்த்தி, சுபி சக்கரவர்த்தி, எத்தனை சக்கரவர்த்திகள், இத்தனை சக்கரவர்த்திகள்லாம் இருக்காளே, எத்தனை. இன்னைக்கு எங்க போனா வாழலாம். மகாபலான் மகாவீரியான் அனந்த தன சஞ்சயான கதான் காலே நமஹதா கதா சேஷான் நராதிபான். மகாபலான் மகாவீரியான், பலம் இருக்கு, வீரியம் இருக்கு, பராக்கிரமம் இருக்கு, நிறைய பணத்தை சேர்த்து வச்சா. அவன்லாம் இப்ப எங்க, கதான் காலே நமஹதா. எவ்வளவு பெரிய காலம், பெரிய காலம். காலம்ன்றது அனந்தம். காலம் நம்ம சித்தாந்தத்துல விபு. அதனால காலத்துல எல்லாம் அடிச்சுன்னு போயிடுத்து. இப்ப என்ன ஆச்சு, கதாசேஷம், கதையில ஒன்றுதான் படிச்சுட்டு இருக்கோம் நாமும். அவன்லாம் இருந்த இடம் எங்க, இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி. பதவியில் இருக்கிறவங்களும் ஆடவும் ஆடலாம். பதவி முடிஞ்சிருச்சுனாக்கா கேட்பா இருக்க மாட்டா, நாதி இல்லாமல் போயிடுவா. அதனால இதெல்லாம் அல்பமான விஷயங்கள். அதனால இதை நினைச்சுட்டு இருங்கோ. ராஜ்யத்தெல்லாம் விழுந்துடாதீங்கோ. இந்த ராஜ்யத்தெல்லாம் விழுந்துட்டீங்கன்னாக்கா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சுவாமி எல்லா இடத்துலையும் சாய்க்கிற தேசிகன். எங்க பார்த்தாலும் தன்னை பத்தி சொல்லிக்கிட்ட, மனுஷார பத்தி சொல்லிக்கிட்ட, நம்மளுக்கு உபதேசிக்கிட்ட, எல்லா இடத்துலையும் சுவாமி தேசிகன் இப்படி சாய்ச்சுட்டே போயிட்டு இருக்க. இந்த மாதிரியாக யாரும் இது மாதிரி விழுந்துடாதீங்கோ. பணத்துல விழுந்துடாதீங்கோ. வைராக்கிய பஞ்சகம் ஒண்ணு போரும். வைராக்கிய பஞ்சகம் ஒண்ணு போரும் சுவாமி தேசிகன் சாய்க்கிறதுல. இவர் அதையே சொன்னார். நம்மாழ்வார் சாட்சத்து தான் அங்க சொல்ற வைராக்கிய பஞ்சகத்துல. சோனி கோஷ சோனி கோண சதாம்ச பாலன கலான் துர்வார கர்வானல சுப்ய சுத்ர நரேந்திர சாது ரச்சனா தன்யான்ன வன்யாமகே தேவம் சேதுமேவ நிச்சுணுமகே யோசோ தயாரஸ்புரா தானா முஷ்டிமுச்சே குசேரமுனையே தத்தேத்ம விசேஷதாம். என்ன அழகு, என்ன வாக்கியா. இவங்க வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தில் வான் கூப்பிட்டார் வித்யாரண்யர். அதுக்கு வரமாட்டேன்ட்டார். அதுக்கு சொல்றாரு இவர், ஷோனி கோணம், ஒரு பிரதிநிதியில ஒரு நுனி, ஒரு மூளை, அதுல 100ல ஒரு பங்கு. அந்த 100 ஒரு பங்குல இருக்கக்கூடிய ராஜ்யத்தை ஆழ்ந்த ஒரு ஜமீன்தார் மாதிரி அவன். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல पी आहा ओह एलि पड़े ना वो मन्यम मदिक माटे अवेये धन्यान मन्यामे अभी धन्याल निकटो अवाड़ पी एना पड़े देवं सेव निश्चय பெருமாளை தான் சேவிக்கணும்னு ஆசை சொல்றேன். அது எந்த தெய்வம் தெரியுமோ? யோசோ தயாதபுரா வினாடி தயாதுவா இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? தானா முஷ்டி முனையை தானா தானான்னு அவள் இந்த அவளை வந்து ஒரு முஷ்டி கொடுத்தாரு. அதை எடுத்துட்டாரு, இவர் பிடிச்சி திண்டாருன்னு எடுத்துட்டார். எடுத்து சாப்பிட்ட விசேத முனையை ரத்தேஸ்ம வித்தேசம் அவர் வந்ததே ஐஸ்வர்யம் வாங்கணும் தான் வந்திருக்காரு. பணம் வாங்கி போகணும் ஆம்பியா கஷ்டப்படுறாளே அப்படின்லாம் வாங்கி போனோம்னா வந்திருக்காரு அவர் சேர முடியாது. ஆனா பெருமாளை பார்த்தோன்னு கேட்கவே தோணலை, தாய் எடுத்துன்னு வரது அவளை கொடுக்கறதுக்கு தோணலை. ஆனா பெருமாளே பிடிங்க என்ன எடுத்துன்னு வந்திருக்க அப்படின்னு வாங்கிட்டு ருக்மணி விசிடுறா விசிற விசிற ஐஸ்வர்யம் சேர்ந்து இருக்கு. எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே கிளம்பி வந்துட்டாரு இவர். அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் பிடிச்சிருந்துதான், பெருமாளுக்கு அவங்கிற பண்ணிட்டார், கட்டி பிடிச்சு விட்டார். பெருமாள் இவரை கட்டி விட்டார், இவர் அவரை கட்டிவிட்டார். அவ்வளவுதான். மாசுக்கு வந்தார், வந்தாக்க குலதெய்வ கவனம் பெரிய பிரம்மாண்டமான மாளிகை. அவருடைய தேவிகள் ஓடி வந்தாலும் ஓடி வந்து இவரை கட்டிண்டாலும் எல்லாரும் நினைச்சாலும் பணம் வந்துருச்சுன்னு கட்டிண்டான்ட்டு எப்பொழுதுதான் கட்டிண்டா 27 குழந்தைகள். ஆனா அவ கட்டின்றது எதுக்கு தெரியுமா? என் பெருமாள் என்னுடைய பக்தா இவர், நமக்கு பெருமாள் கிருஷ்ணன், அவனை நான் கட்டிக்க முடியாதே, அவனை கட்டின்ற குசேல வந்த ரோல்வியோ அந்த ஸ்பர்ஷம் எனக்கும் வரணுமே அப்படின்னு அவர் கட்டிண்டாயிரம். அவர் குச்சேலர் கட்டிண்டாலும் பட்ட மகிழ்ச்சி குச்சேலருடைய மகிழ்ச்சி தேவிகள். அந்த மாதிரியாக நானா முத்தி குசே முசே குசேலமுனையே வித்தேசம். வித்தேசம்னு என்ன அர்த்தம்? குபேரனுக்கு பேரு. அவனுக்கு சமமா இவன் ஆகிவிட்டார் குசேலர் ஏழையும். அந்த மாதிரி பண்ணாரு. அவரை தான் நான் சேவிப்பேன். இவர் சொல்லி கொடுத்த நம்மாழ்வார் கடிதே கண்ணந்துராபடி கண்ணனை நினைங்கோ அப்படின்னார் அவர். அப்படின்னுட்டு அவர் சொல்லி கொடுத்த இவர் நான் நினைச்சு காமிக்கிறேன். சுவாமி தேசிகன் எங்க வித்தியாரையில சகோதரர் கிருஷ்ணமூர்த்தின் சகோதரர் இருந்தார். அவர் எங்கிட்ட பேசிட்டு இருப்பார். இந்த வைராக்கிய ஸ்லோகம் நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு தெலுங்கு தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு சம்ஸ்கிருத விசாரிச்சு விட்டேன். அப்போ அவர் கேட்டு ரசிக்கிற அந்த தயா இந்த இதுல வைராக்கிய பஞ்சகத்துல 3வது ஸ்லோகம் ஞாபகம். அதுல வரும் திருணமபி வயம் சாயம் சம்புள்ள மல்லி மதல்லிகா பரிமளம் யாச்சா மகேன மகேஸ்வரான். இதான் நாங்க திருணத்தை கூட எங்க வாக்குனாலும் கேட்க மாட்டோம். அது சொல்ற சுவாமி அதுக்கு தன்னுடைய வாக்குக்கு ஒரு விசேஷங்கள் போடுற அடைமொழிகள். அது என்ன பாருங்க, திருணமபி வயம் அது போட்டோம். நாங்கள் புள்ள கூட யாச்சானா யாச்சாமே சாயம் சம்புள்ள மல்லி மதல்லிகா சாயங்காலத்துல மல்லிப்பூ கொல்லியோ அது அழகா பூக்கும். அதுவும் ஜாதி மல்லி ரொம்ப அழகா பூக்கும். பூக்கிற சமயத்துல அதனுடைய வாசனை எப்படி இருக்கும்? ரொம்ப கமகமகமான வரும். அது அது எப்படி என்ன பரிமளமுச்சா சாயம் சம்புள்ள மல்லி மதல்லிகா பரிமளமுச்சா. அதனுடைய வாசனை வருது. எவ்வளவு வாசனை விடும் அது அந்த புஷ்பத்திலிருந்து எவ்வளவு வாசனை வருது கமகமகமான்னுட்டு. அந்த மாதிரி வாசனையோட கூடின வாக்கு எங்களுடைய வாக்கு. ஏன் அப்படின்னா நாங்க எங்களுடைய வாக்கு இருக்கு பெருமாளை தவிர்த்து வேற எதையும் பாட மாட்டோம். எங்க நாக்கு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கின்றமே. அந்த வாயினால் பாடுறதுன்றது வாய் இருக்கிறதே அவனை பாடுறதுக்கு தான். அதனால ஜிக்வே கீர்த்தைய அதை நாங்க பாடணும். நாங்க பாடினதுனால எங்க வாக்கு எப்படி ஆயிடுச்சுன்னாக்கா ரொம்ப வாசனையான வாக்கு. அந்த வாசனை எப்படிப்பட்டதுன்னாக்கா சாயங்காலத்துல பூக்கிற ஜாதி மல்லியினுடைய வாசனை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வாசனையோட கூடினது. அதை கேட்டுட்டு அவர் கண்ணில் ஜனம் வந்துருச்சு. உங்க ஆச்சாரியருக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்க. தன்னுடைய பெருமாளை பத்தி தான் பாடுறதுனால அந்த நாக்குக்கு எப்பேற்பட்ட வாசனை. ஏன்னா பெருமாளை பாடினாக்கா உடம்புவே சுத்தமாயிடுமே. எப்பரே புண்டரீகாட்சம் சப சக பாஹ்ய அபியந்தர சுதி பாஹ்ய அபியந்தர சுதி. வெளியில உள்ளுக்குள்ள எவன் ஒருத்தன் புண்டரீகாட்சனான எந்திரமான நினைப்பானோ அவனுக்கு வெளியிலையும் உள்ளேயும் सुधान அப்படி சுத்தமாயிட்டான்னாக்க அவன் எல்லாம் சரியா போயிடுவான். அதனால அடமாரி இருக்கணும். அதனால அகந்தையோ மமத்தையோ எதுவும் வரக்கூடாது. இந்த அகந்த மமத்தை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? இந்திரியங்களை நிகிரகம் பண்ணிடுங்கோ. இந்திரியங்கள் தான் நம்மளை படுத்தி எடுக்கிறது. நிறைய பாசுரங்கள்ல ஐவர் குமைக்கும் சிற்றன்பம்லாம் வரிசையா வருது. நம்மளால் நிறைய சாய்க்கிறார். 7ஆம் பத்திர சாய்க்கிறார், வந்து 5ஆம் பத்திரிகை சாய்க்கிறவங்களுக்கு நிறைய பத்திரிகை எல்லா இடத்துலையும் சொல்றது. எல்லா இடத்துலையுமே இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே எப்படிலாம் தன்னை படுத்துறது அப்படின்னுட்டு நிறைய இடத்துல சாய்ச்சின்னு இருக்க சுவாமி நம்மாழ்வார். அதை வச்சுட்டே தேசிகன், அதாவது விரோதி வர்க்கங்கள், இந்த விரோதி வர்க்கத்துல எல்லாரும் ஒத்தின்ற விரோதி வர்க்கம் பாகவத விசாரம் கூடாது. பாகவத விசாரம் விருந்துருச்சோம்னாக்கா அது விரோதி வர்க்கம், பேசவே கூடாது அப்படின்னுவா. பெரியவாட்ட சேவிச்சுருங்கோ, பேசாதீங்கோ. பேசுனீங்கன்னாக்கா எப்படி அபச்சாரங்கள்லாம் நம்ம படுவோம்னு தெரியாது. பேசவே பேசக்கூடாது, நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிச்சா பேசினோதானே நமக்கு கெடுதல் வரும். ஒரு பகவதாவை பார்த்து சேவிச்சுட்டு கை கூப்பிட்டு நின்றுருங்கோ, அவளும் கை கூப்பிட்டு நிக்கட்டும். இப்படி கை கூப்பிட்டு நின்றாலே போருமா, நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா பாஷமும் உறிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னாக்கா அது கெடுதல் வந்துடும். நம்மாழ்வாதனால 2 பதிகத்துல போட்டார் பாகவத சேகத்துக்கு வச்சு. எல்லா ஆச்சாரியாலும் பண்றா, எல்லா நம்ம ஆழ்வார்களுமே பாகவத சேகத்துவத்தை காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதனால பாகவத சேகத்துவன்றது பிரதானமானது. அதனால பிரம்மவத விசாரம் படக்கூடாது. சூத்திரகாரர் 3ஆவது அத்தியாயத்தில் கடைசியில முடிக்கிறார், ஏவன் முக்தி பல அணியமகா அப்படிங்கிறார். முக்தியை கொடுக்கக்கூடிய வித்தியை இருக்கே அது எப்ப சித்திக்கும் தெரியுமோ? பிரம்மவத விசாரம் படாம இருந்தாலும் சித்திக்கும். பிரம்மவத விசாரம் பட்டுட்டாங்கனாக்கா அதுக்கு அபராதம் பிரார்த்திக்கணும். அபராதம் பிரார்த்திச்சுண்டாதான் அது எந்த பாகவதம் கிட்ட நாம் அவதாரப்பட்டமோ அவகிட்ட போய் நாம் அபராதம் பிரார்த்திக்கணும். பெருமாள்கிட்ட பட்டு நானும் ஒத்துக்க மாட்டேன். பெருமாள் எல்லாருக்கும் அபரேஷ பாக்கியானலாம் தெரியும். அதனால அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னாக்க நமக்கு எந்த தோஷமும் வராது. அதனால எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னாக்க ரொம்ப அவகாசம் ஆகிட்டே இருக்கு. உள்ள முறை செயல் உள்ளவை மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிலொடுங்கே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். உள்ளம், உரை, செயல், இது 3மே நமக்கு ரொம்ப முக்கியமானது. எதை நினைக்கிறோமோ அதுதான் பேசணும், எதை பேசணுமோ அதுதான் செய்யணும். அதனால 3த்தையும் உள்ளவை மூன்றையும் உள்ளிக்கெடுத்து சரியா நல்லா பண்ணிடுங்கோ. இந்த 1த்தையும் உரிமையமா ஆக்கிடுங்கோ. மனசேக்கம் வசத்தியேக்கம் கர்மண்யேக்கம் மகாத்மனாம். மகான்கள்லாம் எப்படி இருப்பா தெரியுமா? ஒரே மாதிரி நினைப்பா, ஒரே மாதிரி பேசுவா, ஒரே மாதிரி நடந்துப்பா. இதெல்லாம் மகான்கள். துராத்மாக்கள்லாம் பேசுறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒன்னா இருக்கும். அது இருக்கக்கூடாது. சுவாமி தேசிகன் அதை சைக்கிறார். உபயுக்தேஷு வைஷத்தியம் திரவர்க்க நிரபேட்சதா கரணத்திரைய சாரூப்பியம் இது சௌக்கிய ரசாயம். சௌக்கியத்துக்கு மருந்து என்ன தெரியுமா? உபயுக்தேடு வைசத்தியம். நிறைய படிக்க வேண்டாம், இவைகள்லாம் சுமையான கல்விகள் அப்படிங்கிறார் சுவாமி. சுமையான கல்விகள் இவைகள்லாம். அதனால அதை படிக்க, அதெல்லாம் போகவே நான் நீங்க வேற என்ன பண்ணணும் அப்படின்னா உபயுக்தேடு வைசத்தியம். எதை தெரிஞ்சுக்கணுமோ அதுல உங்களுக்கு வைசத்தியம் இருக்கட்டும். அதான் விசலமான ஞானம், ஆத்ம தத்துவம், நம்ம சுரூபம் என்ன. இந்த அர்த்த பஞ்சகம் சொன்னமே, இந்த அர்த்த பஞ்சக சுரூப சுபாவங்கள்லாம் தெரிஞ்சுக்கோம். அதை தெரிஞ்சுட்டா போறோம், நாமும் அது சரியா போயிடும். திருவர்க்க நிரபேட்சதா அல்பமான விஷயங்கள்ல ஆசைப்படாதீங்கோ. தர்மம், அர்த்தம், காமம் 3 வேண்டாம். கரணத்திரைய சாரூப்பியம் இதான் இப்ப உள்ள சொன்னது. கரணத்திரைய சாரூப்பியம் 3 இந்திரியங்கள். 3 இந்திரியங்களையும், மனசுன்ற இந்திரியம், அது மாதிரி வாக்குங்கிற இந்திரியம், அது மாதிரி உடம்பும் ஒண்ணு. இந்த 3த்தையும் ஒரே இதுவா ஆக்கிடுது. சாரூப்பியம் ஒரே ரூபத்தோட இருக்கணும். கரணத்திரைய சாரூப்பியம் இது சௌக்கிய ரசாயம். இதுதான் சுகமா இருக்கிறதுக்கு மருந்து. இதை இருந்துருங்கோ அப்படிங்கிற. இந்த மாதிரி நாம இருந்தோம்னாதான் நமக்கு என்ன நல்லது கிடைக்கணுமோ அது அனைத்தும் கிடைக்கும். இவையெல்லாம் நம்மாழ்வார் சாதித்தது. ஆழ்வார் மீதி இருக்கிற ஆழ்வார்களும் அதை கொண்டுதான் சாதிச்ச ஆச்சாரியார்கள் சாதிச்சது. அதுதான் சுவாமி தேசிகன் அனைத்தையும் ஒன்னா சேர்த்து எல்லாத்தையும் சாதிச்சது நம்ம தேசிகன். இது எல்லாத்தையும், இது அத்தனையும் ரகசிய கிரந்தங்கள் என்ன, சாஸ்திர கிரந்தங்கள் என்ன, எல்லாத்திலையும் அற்புதமா படிச்சுட்டு போயிருக்க. அதனால இவைகள்லாம் கொண்டு நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதனால இதுதான் இந்த நம்மாழ்வார் சொன்னதுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் சுவாமி தேசிகன் சாட்சியத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான சமமான எண்ணங்கள், ஒரே எண்ணம். ஏன்னா நம்ம சம்பிரதாயம் சொன்ன மொழியோ ஒரே ஓரான் மொழி சம்பிரதாயம் மொழி அது. அதனால ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆச்சாரியார். நாளைக்கு நம்மாழ்வார் திருநட்சத்திரம் எல்லா ஊர்லையும் விமர்சையா பண்ண வேண்டியது. இந்த வருஷம் என்னவோ திருவள்ளுவண்ட பெருமாளுக்கு ரொம்ப எளிமையா எல்லாரும் பண்ணுவா. அதை நாம சேவிக்க போறோம். ஆத்திர வந்து சேவிக்கிறோமோ வெளில போய் சேவிக்க போறோமோ தெரியாது, ஏதோ ஒன்று நம்ம சேவிக்க போறோம். அப்படி இருக்க போறோம் நாமும். அதனால இந்த நம்மாழ்வாரை பத்தியோ தேசிகனை பத்தியோ இங்க சொல்லப்பட்ட விஷயங்களை பத்தியோ எத்தனை நாழ்வானாலும் சொல்லிட்டு போலாம். இசுக்ஷயா நிவர்த்தந்தேன் ஆந்தரிக்ஷ க்ஷதிக்ஷயார் மதிக்ஷயா நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயார். அவளுக்கு அவளை பத்தி சொல்றது விஷயமா இல்லை. அதே எனக்கு தெரிஞ்சதுன்றது இவ்வளவுதான். இன்னும் எவ்வளவோ பெரியவா எல்லாம் சொல்லுவா. ரொம்ப அவகாசத்தை வாரி அதிகமா எடுத்துட்டு 1 மணி நேரம் சொல்றோம்ன்றது ரொம்ப நாளே ஆகிப்போச்சு. அதனால அதுக்கு அபராக்ஷமத்தை பிரார்த்திச்சுண்டு தோஷங்கள் இருந்ததா இருக்கா குணங்களோட திருஷ்டியினால இதை எல்லாத்தையும் அப்பெல்லாம் சமைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அதை நிறுத்திக்கிறேன். கவிதா சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.